என்னுடைய தம்பி சாட்டை துரைமுருகன் அவர்கள் கைது செய்யப்பட்ட அந்த வழக்கு, அதுக்கான விளக்கம் அது கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் நான் அதை சொல்கிறேன். அந்த மேடையில் துரைமுருகன் பாடின பாட்டு உண்மையிலே அவருக்கு தெரியாது, அந்த பாட்டு தெரியாது. அந்த பாட்டை அவர் நான் பாடி தான் கேட்டிருக்கிறாரு. அந்த பாட்டுக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. அந்த பாட்டை இயற்றி அதை மெட்டமைத்து பாட வச்சு வெளியிட்டது வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது பல நூற்று கணக்கான மேடைகளில் அந்த பாடல் பாடப்பட்டிருக்கு. இதே கருத்து சொல்லப்பட்டிருக்கு. அன்னைக்கெல்லாம் இவங்களுக்கு வருத்தமோ கோபமோ இழிவோ அதெல்லாம் தெரியல. அதை திருப்பி நாங்கள் எடுத்து பாடும்போது ஐயோ அது அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு அவதூறு பேசுவது, அசிங்கமான அரசியல் பேசுவது, இதுக்கெல்லாம் ஆதித்தாய் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். தோற்றுவாய் எதுன்னா அது திராவிட முன்னேற்ற கழகம்தான். ஒவ்வொரு தலைவர்களை பற்றியும் அவர் அந்த தலைவரே மதிப்புமிக்க கலைஞர் கருணாநிதி அவர்களே பேசுனதெல்லாம் இருக்கு. குறிப்பாக எங்கள் தாத்தாவையெல்லாம் வந்து கருவாட்டுக்காரியின் சீமந்தபுத்திரர் மரமேறி கட்டப்பீடி, முன்னாடியெல்லாம் ரஷ்யாவுக்கு எரும தோலை தான் அனுப்பிட்டு இருந்தோம், இப்போ எரும மாட்டையே அனுப்பணும்னு பேசுனதில் அது மாதிரி ஒவ்வொரு தலைவர்களை பற்றி பேசுறது, அம்மையார் இந்திரா காந்தியை பற்றி, அம்மா ஜெயலலிதா பற்றி, பால்கனி பாவேந்து பேசியது, இந்த ஐயா எம்ஜிஆர் அவர்களை ஆண்மையற்றவர் ஆண்மகன் இல்லாத ஒரு அலி என்றுலாம் பேசுன கொடுமையான விமர்சனங்களாக வச்சுருக்காங்க. இந்த நீங்கள் எந்த கட்சியில் இப்படி இழிவாக பேசுறதுக்குன்னு பேச்சாளர்களை வச்சுருந்தாங்கன்னா இவங்க தான். மதிப்பிற்குரிய எங்கள் ஐயா வெற்றி கொண்டான்லாம் மேடையில் அம்மா ஜெயலலிதாவை பேசுனதெல்லாம் நீங்கள் இப்போ நான் பேசி காட்ட முடியாது. இப்போ அந்த கட்சியில் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் பேசுகிறதெல்லாம் சைதை சாதிக்கெல்லாம் ஒவ்வொரு மாற்றுக் கட்சியில் இருக்க பெண்களை பற்றி குறிப்பிடுறதெல்லாம் நீங்கள் கேட்டுப்பாரு. நாகரிக அரசியலை பற்றி, கண்ணியமான அரசியலை பற்றி கற்றுக் கொடுக்கறதுக்கு அடுத்தவங்களுக்கு போதிக்கிறதுக்கான தகுதி நேர்மை ஒரு துளியும் இல்லாத கட்சி தமிழ்நாட்டில் இருக்குன்னு அது திமுக தான். இதில் ஏதோ சண்டாளர் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு உண்மையிலே உங்களுக்கு நான் சொல்கிறேன், ஒரு உண்மையை பேசுகிறேன், சத்தியத்தை பேசணும்னு நினைக்கிறேன். எங்களுக்கு தெரியாது சண்டாளர்னு ஒரு சமூகம் இருக்குது தெரியாது. எங்கள் கிராமங்களில் சிற்றூர்களில் குறிப்பாக நாங்கள்லாம் பிறந்த ராமநாதர் சிவகங்கையில் சாதாரணமான சண்டாளப்பாவி இவனடா அப்படி பண்ணிட்டேன் சண்டாளப்பல இப்படிலாம் பேசுறது இருக்கு. நீங்கள் படங்கள்லேயே நீங்கள் பார்த்து அடி சண்டாலே ஓம் பாசத்தாலேன்னு தம்பி அமீர் எடுத்த படத்துலேயே பருத்தியூரிலே வருது. அப்புறம் தம்பி ஜீவபிராஸ் படத்தில் சண்டாலி ஒன்றுன்னு ஒரு பாட்டு வருது. அப்போலாம் இவங்க பேசலை. பாஞ்சாலங்குறிச்சி நான் எடுக்கும்போது என்னுடைய பங்காளி வடிவேல் அவர்களை வச்சு ஒரு நகைச்சுவையில் அட சண்டாலா சண்டாலான்னு ஒரு வார்த்தை பேசிடுவார். அப்போ எனக்கு தெரியாது, உண்மையிலே தெரியாது. படம் வெளியாகி ஓடும்போது எனக்கு கடிதம் வருது, இந்த மாதிரி எப்படி இது பண்ணி இப்படி சொல்லிட்டீங்க, உங்ககிட்ட அதை எதிர்பார்க்கல. அப்போ தான் தெரியும் ஓ இந்த பேரில் ஒரு சமூகம் இருக்கு போல இருக்கு அப்படின்னா. அப்போ நான் வார்த்தை கடிதம் எழுது இனிமே இந்த மாதிரி பயன்படுத்துறது இல்லை. அதுக்கப்புறம் நாங்கள் அதெல்லாம் பயன்படுத்துறது இல்லை. இவங்க தான் அதை வந்து சலுக்கர்கள் சண்டாளர்கள்ங்கிற வார்த்தையெல்லாம் அதிகமாக பயன்படுத்தினது ஐயா கருணாநிதி அவர்கள் தான். சங்க இலக்கியங்களில் மந்திரங்களில் என் திருமூலர் வரைக்கும் சண்டாளருங்கிற வார்த்தையை பயன்படுத்திருக்க, கந்தசஷ்டி கவசத்திலே சண்டாளருங்கிற வார்த்தை ஐயா கருணாநிதி அவர்கள். நீங்கள் பாருங்கள் பாசப்பறவைகள் படத்திலோடு அந்த நீதிமன்ற இதில் அந்த சண்டாளருங்கிற வார்த்தையை இவர் பயன்படுத்திக்கிறது. இது வந்து அண்ணா நாமம் வாழ்க என்று கூறிக்கொண்டே அவருக்கு பட்டை நாமம் சாற்றுகிற சண்டாளத்தனத்தை தமிழகம் இனியும் பொறுத்து கொண்டிருக்காது. அவர் முதலமைச்சராக இருக்கும்போது சேது சமுத்திர திட்டத்துக்கு எதிராக அதிமுக கருத்து சொன்னபோது பதிவு செஞ்ச வார்த்தை. திருப்பி அதெல்லாம் கொடுத்தது யார், எந்த சண்டாளர்கள் கெடுத்தார்கள், அதையெல்லாம் கெடுத்தது யார், இந்த சேது சமுத்திர திட்டத்தை அமைக்க விடாமல் அதையெல்லாம் கெடுத்தது யார், எந்த சண்டாளர்கள் அதை கெடுத்தது, இது யார் ஐயா ஐயா எழுதுனது, ஐயாவே எழுதுனது. நீங்கள் எப்பாருங்க கந்தசஷ்டி கவசம் முதல்ல அதை எழுதுனவர் மேலே தான் நீங்கள் நடவடிக்கை எடுக்கும், எஸ்சி எஸ்டி ஆக்ட் போடணும். இது பாருங்க கனகபூசை கொள்ளும் காலியோடு அனைவரும் விட்டாங்காரரும் மிகுபல பேய்களும் தண்டியக்காரரும் சண்டாளர்களும் என் பெயர் சொல்லவும் இடிவிழும் தோடிட என்று கந்தசஷ்டி கவசத்தில் வருது. இது ஒரு அர்த்தமற்றது. திடீர்னு எங்கள் சாதி வந்துடுச்சுன்ட்டு இவ்வளவு காலமாக வலிக்கலை. மேல் பாதியில் கோயிலுக்குள்ளே போக விடாமல் பூட்டை பூட்டி சாவி எடுத்துகிட்டு போகும்போது உங்களுக்கு வலிக்கல, நீ எசிதானமா எசிதானமானு பக்கத்தில் இருக்க பெண்ணை கேட்கும்போது வலிக்கல, நாங்கள்லாம் தாழ்த்தப்பட்டவர்களா
எங்களை வெளியே நிற்க வைக்கிறீங்கன்னு அமைச்சு பெருமக்கள் பேசும்போதெல்லாம் உங்களுக்கு வலிக்கில்லை, வலிக்கில்லை. ஒரு நீதிபதி தாழ்த்தப்பட்டவன், நீதிபதியானது அவன் தகுதியால் வரல, இவங்க தான் அவங்கள நீதிபதி ஆக்குனாங்க என்று ஐஆர்எஸ் பாரதியெல்லாம் பேசுனது இருக்குது. நாங்கள் போட்ட பிச்சைன்னு இதில் யார் கேட்டது? நீங்கள் உட்கார்ந்துருக்க நாற்காலியெல்லாம் நாங்கள் போட்ட பிச்சைன்னு நீங்கள் யாரும் சொல்லலையே. திடீர்னு உங்களுக்கு இதயம் அப்படி காயப்பட்டுருது, புண்ணாகி போயிடுது. சண்டாளர்னு நாங்கள் என்ன பண்ண, இருக்கிற பாட்டு கள்ளத்தனம் செய்யும் காதகன் கருணாநிதினு இருக்கிற பாட்டு, நான் பாடல, என் தம்பி துரைமுருகனும் பாடல, அதை எழுதி வெளியிட்டது அதிமுக. அப்போல்லாம் எங்கே போய் படுத்துக்கிட்டு இருந்தீங்க? காதில் பஞ்சு வச்சு கவுந்து படுத்துக்கிட்டு இருந்தீங்களா? எங்கே போச்சு? ஏதோ அதிகாரத்தில் இருக்கிறவன அப்படியே ஐயோ எங்களை அசிங்கப்படுத்திட்டு நீங்கள் பண்ண அக்கிரமமா, நீங்கள் இந்த உங்களுக்கு வாக்கு செலுத்தி வாழவும் ஆழவும் வச்ச இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் செய்த துரோகங்கள் பட்டியலிட்டு பேசலாமா? யார் என் கூட வருது? அங்கிருந்தா வந்திருக்கேன், நான் புதுசாக படிச்சுட்டு வர வேண்டியதில்லை, நீங்கள் கற்றுக் கொடுத்ததெல்லாம். வாங்க தர்க்கம் செய்வோம், ஒரு பொது மேடை, நீங்கள் தான் நிறையா தொலைக்காட்சி வச்சுருக்கீங்க, வாங்க. உங்கள் வாடக வாய்கள், உங்கள் வலையொடிகள், உங்களுக்கு ஆதரவாயிங்கிற வாய்கள்லாம் எப்படி பேசுதுன்னு ஒரு தடவை நீங்கள் கேட்குறீங்களா? மாண்புமிகு சட்ட அமைச்சர் ஐயா ரகுபதி அவர்கள், அவங்க கட்சிக்கு ஆதரவாக பேசுகிற வலையொடிகளர்கள் யூடியூபர்ஸ், அவங்க பேச்சுக்கெல்லாம் கேட்குறாங்களா? அவங்க எங்களையெல்லாம் கேவலமாக பேசும்போது உங்களுக்கு இனிக்குது, நாங்கள் பேசிட்டா அப்படியே நெஞ்செல்லாம் புண்ணாயிருது, காதல் அப்படியே ஈத்த கட்சி ஊத்துற மாதிரி உங்களுக்கு ஆயிடுது, எங்களை திட்டும்போது உங்களுக்கு தேன் வந்து பாயுது, எப்படி இது? கன்னியாகுமரியில் பேசினாருங்க துறை, கன்னியாகுமரியில் பேசினார், புதுசாக ஒன்றும் பேசலை, அதுங்க நான் பேசினது தான். நீங்கள் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், முல்லை பெரியாற்று அணைக்கு கீழே பேபி அணைன்னு ஒன்று இருக்குது, அந்த அணையில் தான் நீரை தேக்கி நம்ம எடுக்கணும். அதில் மரங்கள் அடர்த்தியாக கொஞ்சம் இருக்கிறதுனால, கொஞ்சம் பெரிய மரங்கள் இருக்கிறதுனால நீரை அதிக அளவு தேக்க முடியல. அந்த மரத்தை வெட்டி கொஞ்சம் ஆழப்படுத்திட்டா அதிக அளவு நீரை தேக்கலாம்ங்கிறது இருக்கிற யதார்த்த நிலை. இந்த மரத்தை வெட்டிக்கிறவனு கேரள அரசுக்கிட்ட அனுமதி எத்தனை ஆண்டுகளாக தமிழ்நாடு அரசு கேட்கும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் சொல்லுங்கள், ஒரு தோராயமா 45 ஆண்டுகளாக கேட்குது, தர மறுக்கிறாங்க. கடைசியாக ஐயா பினராயி விஜயன் தந்துட்டார், ஆனால் அது அது போகும்போது எதிர்த்து எதிர்த்து வழக்கு போட்டு உச்சநீதிமன்றத்தில் அதை மறுத்துடுறாங்க. ஒரு மரத்தை வெட்டக்கூடாதுங்கிறத நம்ம ஏற்கிறோம், ஆனால் மரத்தை வெட்டிட்டா நட்டு வச்சு வளர்த்துற முடியுங்கிற யதார்த்தம் இருக்குது, இயற்கை உண்மை இருக்குது. ஆனால் வெட்டிட்டா வளர்க்கவே முடியாதுங்கிற, மரத்தை வெட்ட அனுமதிக்காத கேரளா, என்னுடைய மேற்கு தொடர்ச்சி மலையில் கன்னியாகுமரி இல்லை, மலையை வெட்டி அப்படியே 80 லட்சம் டன் அதான் என்னுடைய விளிங்க துறைமுகத்துக்கு எடுத்துகிட்டு போகுது. 80 லட்சம் டன் அவங்க சொன்னது, அவ்வளோதான் எடுக்குமா சொல்லுங்க. மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வருது, கேரளாவில் மணல் அள்ளுவதற்கும் மலையை மணல் கற்களாக நொறுக்குவதற்கும் மண் மலையை மணலாக மாற்றுவதற்கும் தடை இருப்பதால், இல்லை இந்த வார்த்தையை கொஞ்சிக்கணும், தடை இருப்பதால் வழக்குதாரர் போடுறார், தடை இருப்பதால் தமிழ்நாட்டிலிருந்து மலையை மணலாக கற்களாக எடுத்துகிட்டு போக நீங்கள் அனுமதிக்கணும்னு நீதிமன்றத்தில் அனுமதி கேட்குது. தமிழ்நாடு அரசு அதுக்கு எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கலை. நீதிபதி சொல்கிறார், ஒரு நாளைக்கு 700 லாரிகளில் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். அந்த அந்த நீதி நீதிபதி ஏன் கேரளாவில் தடை இருக்குன்னு கேட்டிருக்கணுமா இல்லையா? இப்போ என்ன கோவரம்னா, அவன் நல்ல ஆத்தாளுக்கு அப்பனுக்கும் பிறந்தவன் இங்கே ஆள்றா அப்படின்னு வரும்ல, ஏன் மலை எனக்கு, என் வளம் எனக்கு, என் மண்ணின் வளத்தை நான் பாதுகாக்கணும்னு நினைக்கிறவன் தானே எனக்கு தகப்பனாக இருக்க முடியும். மற்ற மாநிலங்கள்லாம் பெத்தவனே அப்பனாக இருக்கா, எங்களுக்கு மற்றவனே அப்பனாக இருக்கிறனால தானே இந்த சிக்கல். ஏன் நீ அதை பற்றி கவலைப்பட மாட்டேங்கிற? ஒருத்தன் கேட்டுக்கணும், வெட்டுனா வளர்த்துற முடியுமாடா அந்த மரத்தை, வெட்டுனா வளர்க்க முடியுமாடா மலையன்னு ஏன் கேட்கணும்? உன்னால் உருவாக்க முடியாத ஒன்றை உங்களுக்கு அளிக்கிற உரிமை யார் கொடுத்தது? வளங்களை சுரட்டி கொடுப்பதை வளர்ச்சி என்று கட்டமைத்தது யார்? உங்களுக்கு கற்பித்தது யார்? யார்? இந்த மலை உங்களுதா? இந்த பூமி உங்களுதா? பரம்பரை பரம்பரை சொத்தா? இல்லை, உங்கள் பிள்ளைகளிடத்து நீங்க வாடகைக்கு வாங்கி வாழ்றீங்க, போகும்போது அவன் பத்திரமா படைச்சிட்டு போகணும். இதானே உலக நீதி, இயற்கை யதார்த்தம். இதை பத்தி கவலையே படாம என்ன கொடும் துரோகங்களை இந்த கட்சி ஆட்சியெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ இருக்கிற மாண்புமிகு ஐயா தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள்ட்ட கேளுங்களேன், கர்நாடகாவில் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் காவிரியில் தண்ணி தராது, முள் அந்த மேகத்தாத்தில் அணை கட்டியே தீர்வேங்கிறது கோட்பாடு, அது பாரதிய ஜனதா அது காங்கிரஸ் ரெண்டு பேருக்கும் கொள்கை மாறுபாடு கிடையாது. பாரதிய ஜனதாவும் தன்னுடைய நிதிநிலை அறிக்கையில் தேர்தல் அறிக்கையில் 9000 கோடி ஒதுக்கியிருக்கு, காங்கிரஸும் ஒதுக்கியிருக்கு மேகத்தாத்துக்கு. காவிரியில தண்ணி தராது,
தெரிந்து நீங்கள் காங்கிரஸ் கட்சியின் வெற்றிக்கு நீங்க போய் உழைக்கிறீங்க கர்நாடகாவில், அங்க இருக்கிற தமிழர்களை ஓட்டு போட சொல்றீங்க. வெறும் ஒரு கட்சியின் தலைவர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர், நீங்க போய் காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி, நீங்க அதுக்கு வெற்றிக்கு பாடுபடுங்க, நாங்க கேட்கல. ஒரு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் நீங்க எப்படி போய் உங்க மாநில மக்களின் உரிமையை பறிக்கிற, தடுக்கிற, இழிவா பேசுகிற, ஒரு சொட்டு தண்ணீர் தர முடியாத தமிழர்களுக்கு சொல்ற ஒரு கட்சியை எப்படி வெல்ல வைக்கிறதுக்கு போய் தமிழர்கள் வாக்கை நீங்க சேகரிச்சீங்க? இப்ப அதே சீதாராமையா சிவகுமார முதலமைச்சர், துணை முதலமைச்சர் இங்க வந்து தமிழ்நாட்டில் வந்து இங்க வாழ்கிற கன்னடர்கள் திமுக காங்கிரஸுக்கு ஓட்டு போடுங்கன்னு பேச வச்சிருங்க பார்ப்போம். எப்படி நீங்க செஞ்சீங்க? இப்ப ஒரு டிஎம்சி கொடுக்க சொல்லுது காவிரி மேலாண்மை ஒழுங்காற்றுக்குழு, ஒரு டிஎம்சி தர முடியாதுன்னு முதலமைச்சர் சொல்றாரு. உங்க பதில், மேகதாதியில் அணை கட்டியே தீர்வோம் கர்நாடகா, பதில் எவ்வளவு பெரிய துரோகம். எதை சொல்லிட்டாரு சீமான வந்து, நீ இருக்கிற பாட்டை பாடுன, எத்தனையோ பாட்டை பாடுற மாதிரி இருக்கிற பாட்டை பாடுன, அதுக்கு உருவமே இருக்கிறீங்க, உங்க உருவமே கர்நாடகாவில் இருச்சான், அப்படியே பிண மாதிரி தூக்கிட்டு போனான், செருப்பு கழட்டி அடிச்சான், தீ வச்சு கொளுத்துனான். நீங்க கண்டிக்கல, உங்க கட்சி கண்டிக்கல, உங்க கூட்டணி கட்சி கண்டிக்கல, தமிழ்நாட்டில் நான் ஒரே ஒருத்தன் தான் ஏத்து பேசுறேன், எப்படா என் முதலமைச்சர் அசிங்கப்படுத்துவேன்னு. ஏன்னா எனக்கு தன்மானம் இருக்கு, சூடு சொர்ணம் இருக்கு, இனமான இருக்கு, ஒண்ணுமே கண்டிக்கல. இதெல்லாம் விட துரோகம் இருக்கா? கேளுங்க, நீங்க கேளுங்க. இத்தனை நேற்று வரைக்கும் 13 பேர் மீனவனை கைது பண்ணியிருக்கான், அதுக்கு முன்னாடி 26 பேர், எத்தனை ஆயிரம் பேர் சிங்கள சிறைக்குள்ள இருக்கான், எவ்வளவு படகுகள் பறிப்பு, எவ்வளவு வழக்கிழிப்பு, எவ்வளவு சித்திரவதை, ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காணதில்லை. 30 நாளில் 133 பேர் கொலை, படுகொலை, அதில் கடைசிக்கு 34வது பேராக தம்பி ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் அறியப்பட்ட தலைவருங்கனால பாடக்குன்னு அந்த செய்தி வெளியில் வந்துட்டு, அதுக்கு முன்னாடி சத்த 133 பேர். சட்டம் இருக்கு, ஒழுங்கா இருக்கா? நீங்களே கேள்வி கேட்குறீங்க, சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு? சட்டம் இருக்கு, அது ஒழுங்கா இருக்கா? சாரே சாவு எப்படி இருக்கும் நாடு? கொலைகாரர்கள் சாராய வியாபாரிகள்கிட்ட நீங்க ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தீங்கன்னா எப்படி இருக்கும்? இந்த நசுதீன் சார் ஒரு நடிகர் இருக்கார், அவர் கேட்கிறாரு, ஒரு பைத்தியக்காரன் நகரத்தை தீ வச்சு கொளுத்திடறான், எரியுது, மக்கள் பதறி ஓடுறாங்க, பைத்தியக்காரன் நகரத்தை கொளுத்திட்டான், ஊரை கொளுத்திட்டான், அவன் கையில் தீப்பெட்டியை கொடுத்தா பைத்தியக்காரன் யாருன்ட்டு. நம்ம தான் தொடர்ச்சியாக அந்த பைத்தியக்காரங்க கையில் அதிகாரத்தை கொடுத்து 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 என்ன சேட்டை இது? கன்னியாகுமரியில் பேசின துறை, நான் பேசினதான் அவர் சொல்கிறார், அந்த நேரத்தில் அந்த மலையை வெட்டி ஏற்றுறதை நீங்கள் தடுக்கலையே, என் மணலை நீங்கள் என் மலையை மலன மணலாக உங்களால் எப்படி பார்க்க முடியுது? என் தாயின் மாறு அறுக்கிறீங்களே, பூமி தாயின் மாறு அறுத்து கொண்டு போறீங்களே, மலையிலிருந்தானே அருவி, அருவியிலிருந்தானே ஆறு, ஆறிலிருந்தானே நீர், நீர்லேருந்தானே சோறு, சோறுலேருந்தானே வயிறு, வயிறுலேருந்தானே உயிர், உயிர் உயிர்லேருந்தானே வாழ்க்கை, அப்போ நீங்கள் இப்படி பண்ணுறீங்களேன்னு கேட்டதுக்கு அங்கே வழக்கு. ஆனால் அங்கே குண்டாசு போடுறத நான் தடுத்துட்டேன் பேசி, அங்கேருந்து இங்கே சென்னைக்கு வர வச்சு, இங்கே இருந்த வருணுங்கிற அந்த எஸ்பி குண்டாஸ் போட்டு உள்ள வச்சார் 6 மாசத்துக்கு மேலே. திருப்பி இப்போ பேசுனது விக்கிரவாண்டியில் இந்த பாட்டை அவர் பாடினது, அவரே சொல்கிறாரு, இந்த பாட்டில் வழக்கு போடணுன்னு எங்கள் அண்ணன் மேலே தான் போனோம், அவர் தான் திருச்சி வானூர்தி நிலையத்தில் பாடி காட்டினாருன்னு, நீங்கள் எம்மேல தான் போட்டிருக்கணும், நானே கேட்குறேன்னா ப்ளீஸ் டூ இட்னு, என்னை கைது பண்ணி உள்ள வைங்கன்னு தான் சொல்கிறேன். நீங்கள் அவரை வந்து இங்கே பாடினதுக்கு இங்கே நடவடிக்கை எடுக்காமல், அவர் அவர் ஊர் கொடைக்கு போகிறார் கோயில் திருவிழாவு, அவர் தென்காசியில் குளிக்க போனவரை போய் கைது பண்ணி கூட்டிகிட்டு வந்து அவர் திருச்சியில் இருக்க வருண் எஸ்பி அங்கே வர வச்சு நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியம் என்ன? என்ன அவசியம்? சரி, வரும்போது ஒரு காவல்துறை கைது பண்ணா காவல்துறை வண்டியில் தான் என்ன, எத்தனை முறை ஏற்றிருக்கீங்க? காவல்துறை வண்டியில் தான் ஏற்றுவீங்க, என் சொந்த வண்டியில் வர அனுமதிப்பீங்களா? ஊடக எடுத்துக்கிற அனுமதிக்க மாட்டாங்க, வாங்க சீக்கிரம் சீக்கிரம்ட்டு, உங்களை மாதிரி ஊடகவியலாளர் சந்திக்க அனுமதிக்க மாட்டாங்க. நீங்கள் அப்படி இருக்கும்போது என் தம்பியுடைய சொந்த வண்டியில் இனோவா வாகனத்தில் ஏன் ஏற்றுனீங்க? ஏற்றி பின்னாடி வந்து லாரியை வச்சு ஏன் இடிக்க வச்சிங்க? இதே தான் ஒரே ஃபார்முலா, ஒரே முறை, ஒரே மெத்தட். சவுக்கு சங்கருக்கு ஒரு விபத்தை காட்டி உயிர் அச்சுறுத்தல் பண்றது, இவனுக்கு பின்னாடி வந்து லாரி ஏற்றி வச்சு ஒரு அச்சுறுத்தல் பண்றது. எப்படி? ஏன் உங்க வண்டியில் ஏற்றிட்டு எடுத்தவனே செல்போன் அதுக்கு, உனக்கு செல்போன் உங்க காசு இல்லையா? செல்போன் அதுக்கு, நான் பல முறை 5 முறைக்கு மேல சிறைக்கு போயிருக்கேன், எடுத்தவனே செல்போனு, கழுத்தில் போட்டிருக்கு சங்கிலி போட்டிருக்காரா, இடுப்புல அருணாக்குடி கட்டிருக்காரா, அதுக்கு எல்லாத்தையும் அவுத்து யார் பொறுப்புன்னு குடும்பத்தில் ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டு தான் உள்ள கூட்டிட்டு போவாங்க. நீ ஏன் செல்போன் எடுத்துட்டு போற? எதுக்கு எடுத்துட்டு போற? உன் வேலை என்ன? போன தடவை அவன்கிட்ட செல்போனை பறிச்சிங்களா? கொடுத்தீல? என் பிள்ளைகளுக்கெல்லாம் பறிச்சிங்கல்ல, என்ன இறையில திருப்பி கொடுத்தீல? என்னது இது?
எதை பத்தி பேச அருகதை தகுதி வச்சிருக்கிறீங்க? ஒரு திறந்த வெளியில ஒரு பொது விவாதம் வைங்களேன், இத்தனை ஊடகவியாளர்கிட்ட நான் ஒருத்தன் இல்ல, நான் கூட வேணாம், தம்பி தங்கச்சி தர்க்கம் பண்ணி வெல்லுங்களை பார்ப்போம். 3 ஆண்டுகளை நீங்க செஞ்ச ஒரு சாதனையை சொல்லுங்க பார்ப்போம். கொடுமை, ஒரே சாதனை. போன தடவை 500 கொடுத்தோம், இப்ப 2000 கொடுத்துருக்கோம் ஓட்டுக்கு. அதை விட்டா சண்டாளங்கள வார்த்தை என்ன, நானும் துரைமுருகனும் கண்டுபிடிச்சு பேசுன மாதிரி போயிட்டு இருக்கிறீங்க. இன்னும் எத்தனை இருக்கு பாருங்க, இங்க பாருங்க, திருமூலர் திருமந்திரம் திருமந்திரம் இங்க இருக்கு. இது எங்க எங்க தாத்தா நாமக்கல் கவிஞர் பாருங்க, சங்கரர் காசியில் அங்கு என்ன சொன்னார், சண்டாளர் பக்தனும் தங்குரு வென்றார் என்று நாமக்கல் கவிஞர் பண்ணியிருக்காரு. திருமூலர் கூட கம்பராமாயணம் பாருங்க, ஆதலும் யாகம் செய்யும் தலைவனாக சண்டாளர் அனைத்தலும் தகாத செயல்கள் சண்டாளர். சங்க இலக்கியம் முழுமைக்கு சண்டாளர், பழைய படங்கள் முழுக்க உரையாடல் சண்டாளர். அவ்வளவு கஷ்டமா இருக்குன்னா நான் அந்த சமூகம் சார்ந்த மக்கள்கிட்ட நான் அன்பா வேண்டேன். சாணாரெல்லாம் நாடாரான மாதிரி, பல்லரெல்லாம் தேவேந்தரான மாதிரி, கல்லர் மரவரெல்லாம் அகமுடையெல்லாம் தேவரான மாதிரி, இப்படி மாறி இருங்கல்ல, அவ்வளவுதானே, வேற பேர் வச்சிருவோம். சின்ன மேளம்னு இருந்தது இசை வேளாறுனு ஐயா கருணாநிதி அவர்கள் அவர் வந்தபோது பேர் வச்ச மாதிரி நீங்க சொல்லுங்க, மாத்திருவோம், இல்லைன்னா நாங்க வந்து மாத்திடுறோம். எதுக்கு இவ்வளவு கஷ்டம்? இதெல்லாம் யார் தீ வச்சு கொடுத்துவீங்களா? திருமுந்திரத்தை இல்ல கந்த சஷ்டி கவசத்தை இல்ல ஐயா கருணாநிதி, முதல்ல அவர் மேல நடவடிக்கை எடுத்துட்டு எங்க மேல எடுங்க. ரொம்ப பாயிறீங்க, ரொம்ப துள்றீங்க. வாங்க ஐயா கருணாநிதி அவர்கள் செய்த தமிழ் இனத்துக்கு செய்த நன்மையையும் சொல்லுங்க, நானும் செய்யறேன் அவர் சொன்ன தீ இதையும் சொல்றேன். லட்சக்கணக்கா என் இனம் சாகும்போது குருவி செத்த மாதிரி காசை சேர்த்து வந்து ரத்தப்பொட்டங்களை வாங்கிட்டு வரும்போது இதே ஜாபர் செட்டை வச்சு பூட்ஸ் காலால ரத்தப்பொட்டங்களை நசுக்கி தெரிவித்தவர்கள் இவர்கள். தோட்டா இல்லாம சைக்கிள் பிரிவுகளுக்கு போடுற பால் ரசு குண்டை உருக்கி அதுலயும் தரமான பால் ரசத்தை குண்டா செய்ய முடியும் தோட்டாவை. அந்த தோட்டாவை செய்யறதுக்கு 30 லட்சம் 40 லட்சம் குருவி சேர்த்த மாதிரி பிச்சு எடுத்து காசு கொண்டாந்து வாங்கிட்டு போனா பால் ரசு குண்டையும் பறிச்சு பணத்தையும் பறிச்சுட்டு 30 லட்சம் பறிச்சா 3 லட்சம் கணக்கில் காட்டி உள்ளதுக்கு போட்ட பெருந்தகையார் யாரு? நீங்க பேர்ல சும்மா இப்ப தமிழினத்துக்கும் தலைவர் ஒரு தடவை சொல்லுங்களை பார்ப்போம். தானே தலைவர், தன்மான தலைவர் டாக்டர் கலைஞர் தமிழ் சொல்லுங்க பார்ப்போம். தமிழ் பேரினத்துக்கு ஒரே ஒரு தலைவன் தான், அது என் உயிர் தலைவன் பிரபாகரன் மட்டும்தான். உண்மா போட்டு தமிழினத்துல நீங்க உங்க வீட்டுக்கு இந்த கட்சிக்கு வேணா தலைவனா இருக்கலாம், எப்படி தலைவன் நீங்க? எந்த வழியில தலைவர்? இந்தி எதிர்ப்பு, இந்தி இருக்குதா இல்லையா இங்கே? நீங்க நடத்துற பள்ளிக்கூடங்களே இந்தி. தமிழ் மீட்சி, வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழா இருக்கும், வாழுதா? தமிழ் வீழுது, நீங்க வாழ்றீங்க, எங்க இருக்கு தமிழ்? தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ் இருக்குதா? இருக்குதா? தமிழ் படிச்சா வேலை இருக்கா, வாய்ப்பு இருக்கா? இருக்கா? பேரு தமிழ்நாடு, தமிழனுக்கும் தமிழருக்கும் சுடுகாடு, தமிழுக்கும் தமிழனுக்கும் சுடுகாடு. என்ன வச்சிருக்கீங்க? நீர், தண்ணீர்கா? குடிக்க தண்ணி, படிக்க பள்ளிக்கூடம். பலாயிரக்கணக்கான பள்ளிக்கூடங்களை மூடிக்கிட்டு வரும்போது பலாயிரக்கணக்கான டாஸ்மார்க் திறந்துக்கிட்டு இருக்கு. குஜராத்தை ஆண்டு ஒன்றுக்கு 55,000 பால் விற்குது. அவன் மாநிலத்தில் இருக்கிற பால் விற்பனை அந்த இது அமுது இங்கே வரைக்கும் பரவுது, விரிவடை செய்கிறான். நீங்கள் 40,000 கோடிக்கு சாராயம் விற்கிறீங்க. சாராயம் வித்து வர்ற காசுல நாட்டுக்கு நல்லது செய்யறங்கிற நம்ம நீங்க இந்த நாட்டு மக்கள் நம்புறது எப்படி? அப்புறம் என்ன நன்மை இருக்குது? இத்தனை கொலைகளும் மிகுந்த போதையில தான் செய்யப்பட்டிருக்கு. நீங்க உங்க மனசான்ற சொல்லி சொல்லுங்க, தம்பி ஆம்சாங்க இவர் வீட்டு வாசல்ல வெட்டி 6 பேரும் மது போதை இல்லாமல் அல்லது இந்த போதைப் பொருளின் ஊக்கம் இல்லாமல் வெட்டியிருக்க முடியும் நீங்க நம்புறீங்களா? சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க, நம்புறீங்களா? அவனை பார்த்தாலே பயந்துருப்பான், போதையில கிட்ட நெருங்கி இருக்க முடியாது. இத்தனை கொலைகளும் போதையால தான், எப்படி சட்டம் இருக்கும், ஒழுங்கு இருக்கும்? நீங்க எல்லாம் குண்டு போட்டுக் கொள்றதா படுகொலை நினைக்கிறீங்க, குடிக்க வச்சு கொள்றதுக்கு பேர் என்ன? பேர் என்ன? ஒரு அரசு சொல்லுது விக்கிரவாண்டி தேர்தல 6 பேர் சல்லக்காரன் கலச்சாரம் கொடுத்து விழுந்துட்டான், ஆனா ஆஸ்பத்திரி சேர்த்துட்டு சொல்லுது புதுச்சேரியில இருந்து வந்துருச்சு. நீங்க போயிட்டு புதுச்சேரியில இருந்து வாங்க, எத்தனை தடவை சோதிக்கிறான் வண்டியை நிறுத்தி நிறுத்தின்னு, அத்தனை சோதிச்சு அங்கிருந்து மதுப்பாட்டில் இங்க வரக்கூடாது தடுக்கிறேன், சாராய போட்டத்தை அப்படி உள்ள விட்டான், யாருக்கு தெரியாம வந்துருச்சா? இதை சொல்றதுக்கு வெக்கமா தோத்து போச்சு அரசு. என்னமா ஒண்ணு, அவரு நாங்க அப்படியாக்கும் இப்படியாக்கும் அப்படின்னு செய்யுந்தான் தெரியும்.
புதுசாக என்ன ஜெயிலுக்கு போகிறேன்னா? சும்மா இருந்த பையனை உங்கள் அப்பா ஜெயிலில் போட்டு தமிழ்நாட்டுக்கு என்னை அடையாளம் கட்டி விட்டார். இன்னொரு தடவை நீங்கள் வேணால் போடுங்க, எனக்கு ஒன்றும் இல்லை, ஒரு வேலையும் இல்லை. உள்ளே போய் நல்லா படித்து குறிப்பிடுத்துக்கு மறுபடியும் உங்களை தான் வச்சு செய்வேன், வேற என்ன? இப்போ கேட்குறதுக்கு எந்த பதிலும் இல்லை உங்ககிட்ட. ஆவின் பால் விற்பாங்க, ஆ எங்கன்னு கேட்டால் பதில் சொல்ல சொல்லுங்க. முதலமைச்சர் பால் சொல்ல பால் வளத்துறை அமைச்சரை பேச சொல்லுங்க. மாட்டு பால் விற்கிறீ இல்லை, மாடங்க மாடங்க மாடங்க. இது ஒரு அரசு, இதுக்கு இதுக்கு வந்து ஆதரவு, அதுக்கு ஒரு அப்பப்போ தேர்தல், கேவலம். அறுபது அறுபது பேர் உயிர் இல்லையா? இதா அப்போ அறுபது அறுபது பேர்னு நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் அப்படியே பர்ஃபெக்ட் புள்ளி விவரத்தை சொல்லி பர்ஃபெக்ட் கணக்கு சொல்லிடுவீங்களா? சொல்லிடுவீங்களா? சரி, நான் 133ங்கிறேன், நீங்கள் 60ங்கிறீங்க. 60 உயிரா இல்லை வேற எதுமா? அறுபது பேர் சாகும்போது, ஒருத்தன் சாகும்போது தடுக்காமல் 60 பேர் சாகிற வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? பல்லாங்குழி ஆடிட்டு இருந்தீங்களா, இல்லை கபடி விளையாடிட்டு இருந்தீங்களா, இல்லை கைப்பந்து விளையாடிட்டு இருந்தீங்க, என்ன பண்ணிட்டு என்ன பண்ணிட்டு இருந்தீங்க சொல்லுங்க? 60 பேர் தான் அங்கே செத்துருக்கான். அப்படியே அதில் ஒருத்தன் உங்கள் வீட்டிலேருந்து செத்தா ஓகேவா? எப்படி தம்பி, ஆம்ஸ்டாங்க 3 முறை எச்சரித்தான் உங்களுக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு சொல்கிறீங்க. என்னை கூட தான் என் கட்சிக்காரங்க பூரா சொல்கிறாங்க, வெளிநாடு இருக்கிற உறவினரான் சொல்கிறாங்க, பாதுகாப்பாருங்க, உடல்நலத்தை கவனிங்க, கொஞ்சம் பாதுகாப்பாருங்க, பாதுகாப்பாருங்க, அண்ணன் பாதுகாப்பை பலப்படுத்துங்க. இது எச்சரிக்கை. காவல்துறை வந்து உங்கள் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குது, எச்சரிக்கையா இருங்கன்னா சொல்லக்கூடாது. நீங்கள் பாதுகாப்பு கொடுக்கணும், அதுக்கு தான் காவல்துறைன்னு பேர். காவல் காக்கிறவரை நீங்களே உங்களை பாதுகாத்துக்கிறீங்கன்னா அப்புறம் போலீஸு. நான் எங்க அண்ணன் கவுண்டமணி பங்காளி வடிவேல் நகைச்சுவைகளை பாக்குறேன், வேற ஒன்றும் அவங்களுக்கெல்லாம் பதில் என் தங்கச்சியை என் தம்பியை கொடுப்பாங்க. ஐயா ஸ்டாலின் ஏதாவது சொல்லியிருக்காரா? நான் சொல்கிறேன், அவர் சொல்ல இல்லை, அப்போ அது எனக்கு இல்லை, வேற யாருக்கும். இவங்க இந்த திராவிட அரசியலை என் தம்பியெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இங்கே பாருங்க, அந்த வரலாறு வேணாம், அதுக்கு ஒரு பிரச்சனையை தூக்கிட்டு வருவாங்க. எங்கள் ஐயா அன்புமணி வந்து ஸ்டாலினுக்கு அவர்களுக்கு விவசாயத்தை பற்றி என்ன தெரியும்னு கேட்குறாரு. இதுக்கு பதில் யார் சொல்லணும்? கேள்வி யாருக்கு? எங்கள் ஐயா ஸ்டாலினுக்கு. ஐயா அன்புமணிக்கு பதில் அவர் தான் சொல்லணும். ஆனால் ஐயா எம்ஆர்கே பன்னீர்செல்வம் சொல்லுவார். ஐயா விஜயகாந்த் வந்து ஐயா கருணாநிதிக்கு ஏதாவது கேள்வி எழுப்புனா அவர் தானே சொல்லணும். உங்களுக்கு கேள்வி வச்சா நீங்கள் தானே பதில் எழுதணும், வேற ஆள் உங்களுக்கு பதில் எழுதுனா மால் ப்ராக்டிஸ் ஆயிரும். ஆனால் ஆற்காடு வீராசாமி ஐயா தான் சொல்லுவார். எங்கள் அண்ணன் திருமாவளவன் ஏதாவது திமுக எதிராக கேள்வி கேட்டால் அந்த கட்சியில் இருக்கிற ஒருத்தர் இல்லாமல் காங்கிரஸில் இருக்க அம்மா யசோதாவை வச்சு பேச விடுவாங்க. அது மாதிரி இத்தனை பேர் இருக்கும்போது நான் கேட்டது உங்ககிட்ட, பேசுனது உங்கள் அப்பாவை பற்றி. ஒன்று உங்கள் அப்பாவை பற்றி எப்படி பேசுவாசியமானு நீங்கள் கேட்கணும், இல்லை உங்கள் மகன் அவர் பேரம் பேசணும். அதை விட்டுட்டு சம்மந்தம் இல்லாத ஒருத்தர் அவங்க கருணாநிதி மகளா இல்லை மருமகளா, எதுக்கு என்கிட்ட பதில்? நீங்கள் எதுக்கு குறுக்க குறுக்க பாயிறீங்க? என் தம்பி இந்த சிவகார்த்தி நடித்த பட வேலை இல்லை வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தில், ஏ ஓரமா போய் எங்கள் நின்று விளையாடுக்கப்பா, அதுதான் சொல்லணும், வேற என்ன சொல்ல முடியும்? அவங்க கருத்தை மதிக்கிறேன், அதுபோல நீங்க நடந்து காட்டுங்கன்னு நான் வேண்டுறேன். அதை நான் வந்து பாக்குறேன் சொல்றேன், அவரை மறக்க சொல்லுங்க, பாக்குறேன் சொல்றேன், அது நடக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சதுனால சொல்றேன். சும்மா வந்து சொல்ல முடியாது இல்ல, அவரு உண்மை போற போக்குல சொல்ல முடியாது, நீங்க பண்ற மாதிரி. இப்போ நீங்கள் எதிர்பார்க்குற தலைவனுக்கான தகுதி எனக்கு இல்லை. நீங்கள் சொல்கிற உங்கள் அப்பாவை கலைஞரின் முரட்டு பக்தர் நாங்கள், இது ஒரு பெரிய திருட்டு கூட்டம், அதுக்கு சின்ன கூட்டம். நீங்கள் எதிர்பார்க்குற தலைமை எனக்கு எப்படி இருக்கும்? கருணாநிதியும் பிரபாகரன் ஒன்னா? தான் செத்தாலும் சரி தன் இனம் வாழணும்னு நின்னவங்க, பெத்த பிள்ளைகளுக்கெல்லாம் பதவி கேட்டு நின்ன நீங்கள் எங்கே, பெத்த பிள்ளைகளையெல்லாம் தன் இனத்தின் விடுதலைக்கு சாக கொடுத்த என் தலைமை எங்கே? அப்போ நான் எப்படி நீங்கள் எதிர்பார்க்குற தலைவனா நான் எப்படி இருக்கும்? நீங்கள் எதிர்பார்க்கிற தலைமை பண்பு என்கிட்ட இல்லைன்னா நான் உண்மையிலே பெருமைப்படுகிறேன், நான் சிறந்த தலைவனாக இருக்கிறேன்னு அர்த்தம். அதனால்
ரொம்ப நன்றி. வேற அப்படி இல்லை, இந்த இதை பாருங்க, நான் சில சமயம் அவர் தவறாக பேசுகிறாரு, அடுத்தவங்க மனது காயப்படும்னா அவங்களாம் புகார் அளிக்கல, நானாக தான் நீக்கியிருக்கேன். ஒரு செதுக்கும் போது கண்ணியமற்ற வார்த்தைகளை பயன்படுத்தாத பயன்படுத்தான் ரெண்டு தடவை சொல்லி அவர் அது மீறி பேசினாலும் எடுத்தேன். இதுக்கு அவருக்கும் சம்மந்தம் இல்லை. பாட்டை அவனுக்கு கற்றுக் கொடுத்ததே நான் தான், எனக்கு கற்றுக் கொடுத்தது அதிமுக ஆட்கள், அவங்க போட்ட பாட்டை தான் நான் எனக்கு யாரோ அனுப்பி வைக்க பகிரியில அதை நான் கேட்டு எப்போ 2009 அந்த காலகட்டங்களில். அப்போ இதை வந்து இன்னைக்கு போடுறது வந்து சும்மா பழிவாங்கல் தான். அதனால தான் இப்ப சரின்னு ஆயிருமா, இல்ல நாங்க பேசினதுனால மட்டும் தவறு ஆயிருமா? நான் கேக்குறேன், அவர் பயன்படுத்தல, திரும்ப திரும்ப நீங்க தவறா, தம்பி நீங்க தவறா கேள்வி கேக்குறீங்க, பயன்படுத்தல. ஏற்கனவே இருக்கு அந்த பாட்டு, அந்த பாட்டை எழுதுனவ பயன்படுத்தணுங்கிறத நீங்க கேட்கணும். அப்ப என்ன பண்ணது, அந்த பாட்டை, அந்த பாட்டு, அந்த அந்த வரி வரும்போது பாட்டு இருக்கு, இன்னைக்கு ஒழிக்குது இல்ல. கருணாநிதி ஐயா கடிதம் எழுதுனதுல பயன்படுத்தினது சரியா தவறா? நான் கேக் நான் கேக் இது கட்சி தலைவர் எப்படி இது, அவர் கொலை பண்ணா நியாயம் ஆயிரும், நாங்க கொலை பண்ணா குற்றம் ஆயிருமா? ஏங்க ஏற்கனவே அவர் எழுதுனது அந்த குற்றத்துக்கு அவர் பொறுப்பேற்கட்டும்ங்க. அவர் இல்ல இறந்துட்டாரு, அவர் மகன் முதலமைச்சராக, ஆமா அந்த மாதிரி எழுதுன தவறு வருந்துட்டோம், நாங்க வருந்துறோம், அங்க கேட்டுட்டு வாங்க, அங்க அங்க அவர் அந்த தப்பு செஞ்சது நீங்க இதுவரை கேட்கவே இல்லையே, நாங்க பேசுனாலதானே நீங்க நாங்க அப்புறம் கேட்டு முதல்ல கேட்டுட்டு வாங்க. யாரு கேட்க போனீங்க, எங்க பேசுனீங்க, நீங்க நீங்க எங்க பேசுனீங்க, நீங்க எங்க பேசுனீங்க, நீங்க இது பேசுறது ரொம்ப இதா இருக்கு. நீங்க அந்த பாடலை ஒருத்தர் திரும்பி ஒரு தடவை பாடுறாரு, அது எப்படி நீங்க பயன்படுத்தலாம்னா எப்படி? அந்த பாடலை திருப்பி பாடுறதுல என்னங்க முறைகேடு எல்லாம் கேக்குறீங்க நீங்க? அத சொல்லுங்க, அது சொல்லுங்க, அவர்கிட்ட போய் கேளுங்க, ஏன் எழுதி வெளியிட்டீங்க, நீங்க ஏன் எழுதுனீங்க கேளுங்க. முதல்ல எழுதுனது ஐயா கருணாநிதி அவர்கள் பல முறை சலுக்கர்கள் சண்டாளர்கள்லாம் பேசியிருக்கிறாரு, அதை கேட்டுட்டு வாங்க. நீங்க அப்புறம் கேட்குறீங்க, இப்ப கேளுங்க, அப்புறம் மறுபடியும் என்கிட்ட கேளுங்க. வேற நேத்து கூட பார்த்தேன், வீசிட்டு போயிருக்கலாமே. ஒரு ஒரு கோட்பாட்டில் இருங்க நீங்க, நீங்க எல்லாம் இங்க பாருங்க, திமுக இருக்க அமைச்சர்கள் எல்லாம் பட்டியல் எடுங்க, எடுங்க. இவர் எங்கிருந்து வந்தாரு, ஐயா ராஜகண்ணப்பு, கே கே எஸ் எஸ் சார், ரகுபதி, ஏவாவேலு, எல்லாரையும் எடுத்து பாருங்க. தம்பி செந்தில் பாலாஜி அங்க பதவியில் இருக்கும்போது அங்க இருக்கிறது, அங்க வேற பேசுறது, இங்க பதவியில் இருக்கும்போது இங்க வர்றது, இங்க பேசுறது. அப்ப எப்படி, எங்க நல்ல சாப்பாடு கிடைக்குமோ அங்க நாக்கு தொங்க போட்டு ஓடணும், எப்படி எப்படி என்ன கோட்பாடு கொள்கை இருக்கு? அங்க இருக்கும்போது புரட்சி தலைவர் வாழ்க, அம்மாஜி புரட்சி தலைவி வாழ்க, இங்க வரும்போது ஏன் உயரம் தெரியுமே 5.6, அது கூட தெரியாம இவ்வளவு படிச்சு இவ்வளவு விளையாட்டுல விளையாண்டு வந்திருக்கேன், அது எனக்கு தெரியும். 5.6 பொறுப்போட இயங்குற கட்சியோட தான் எங்க அண்ணன் இருக்காரா?
ஒரு அதிகாரம் இல்லாமல் நாங்கள் பாட்டு ஓடி திரிகிற பிள்ளைகளை அவங்க தான் அப்படி செய்கிறாங்கன்னு சொன்னால், இப்போ அதிகாரத்தில் இவ்வளோ வலிமையாக உட்காந்துருக்கிற ஆட்சி செய்திருக்க அந்த திமுகவுக்கு அந்த ஆட்சிக்கு பொறுப்பு இல்லை. இப்போ எங்களால் தான் அந்த கொலை நடந்துச்சு, அப்படி தானே? அப்போ என்ன இப்படி யார் பேசுகிற யார் பேசுகிற யார் பேசுகிற குடிப்பெருமை எங்கே பேசுது? இவன் வந்து வன்னியர்னு பார்த்தா எனக்கு ஓட்டு போடாதேன்னு ஒரு கட்சி தலைமை பேசியிருக்கானா? செயங்கொண்டத்தில் ஒரு தாழ்த்தப்பட்ட பிள்ளை, ஒரு தமிழ், ஒரு ஆதி தமிழ் மகனை நிறுத்தினேன். இவன் வந்து தமிழன்னு பார்த்தா ஓட்டு போடு, இவனை பறையன்னு பார்த்தா போடாத உன் ஓட்டு எனக்கு தீட்டுன்னு சொல்லிட்டு இறங்கி வந்த ஒரு தலைமை இங்கே இருக்கேன்னா, நீ என்னே போய் குடிப்பெருமைனா? நீ ஆணவங்கிற சாதி ஆணவங்கிறீங்க, சாதி சமஸ்கிருத சொல், அது குடின்னு தான் அடையாளம். ஆணவம்ங்கிறீங்க, நான் அதை பெருமைன்னு நினைக்கிறேன். சாதிய ஆணவம்ங்கிறத தமிழ்படுத்தி சொல்கிறேன், அதனால அதை குடிப்பெருமை பேசுறார். குடிப்பெருமை பேசுறார், குடிப்பெருமை கொலையை கடும் குற்றமாக கருதன்மன் பேசுனது நாங்கள் தான். நீங்கள் பேசுகிறீங்க, நீங்கள் சாதியை பேச, நீங்கள் பொது தேர்தலில் நின்று ஜெயிக்க முடியுமா? எங்கள் அண்ணன் திருமாவளவனுக்கு வெளிப்படையாக ஒரு சவால் விடுறேன், பொது தேர்தலில் நின்று ஜெயிப்பீங்களா? அப்புறம் நீங்கள் மற்றவனை எதுக்கு சாதி பேசுறேன் பேசுகிறீங்க? நீங்கள் ஒரு பொது தொகுதி கேட்டு வாங்க முடியல ஸ்டாலின்ட்ட, 16 தொகுதி பொதுத்துதலில் நிற்க வச்ச என்னை போய் சாதி பெருமை பேசுறேன்? தம்பி நீங்க சார்ந்து ஒரு அரசியல் கட்சியோட நிக்கிறீங்க, நீங்க திராவிட எதிர்ப்பை கத்து கொடுத்தது யாரு எனக்கு? மனசான்றோட பேச சொல்லுங்க, அவரை சொல்லுங்க. தம்பி தமிழ் மண்ணில் அவர் எழுதி வந்த தாய் மண்ணில் ஐயா ரவிக்குமார் அவர்கள் பெரியாரை பற்றி தொடர்ச்சியா இழிவு கற்று எழுதி வந்தாரா இல்லையா? எழுதி வந்தாரா இல்லையா? அன்னைக்கு வந்து அன்னை சுவீரபாண்டியன் என்ன தம்பி இப்படி நாங்கள் தமிழ் பாதுகாப்பில் இருக்கோம், என்ன தம்பி இப்படிலாம் வருதுன்னு போனால் நான் வன்னியர்ஸ்ட்ட கேட்டேன், அவன் ஒரு இதை எடுத்துக்காட்டுறான். ரவுக்கு துணி ஏன் விலை ஏறி போச்சுன்னா, பல்லச்சி பறச்சிலாம் ரவுக்க போட ஆரம்பிச்சா விலை ஏறாதான்னு பெரியார் கேட்டதை எடுத்துக்காட்டுறான். இதுக்கப்புறம் எப்படி அவரை போகல இருந்து? இன்னைக்கு நீங்கள்லாம் பெரியாரிஸ்ட்டு, நாங்கள் பெரியாருக்கு எகென்ஸ்ட்டு தானே தம்பி? ஒரு 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 மகனை நீங்கள் எடுத்து பாருங்க தம்பி, சாதிய உணர்வு மத உணர்வு இருக்கிற வரை தமிழனுங்கிற இன உணர்வு பிறக்காது. நாம் தமிழர் என்று சொல்லணும்னா அவனுக்கு சாதிய உணர்ச்சி மத உணர்ச்சி சாகணும், அதுதானே வரும்? அப்புறம் தமிழ் சாதிய மத உணர்ச்சி எப்போ வீழுதோ எப்போ தாழுதோ அப்போதான் தமிழருங்கிற இன உணர்ச்சியை பிறக்கும். நாங்கள் எடுக்கிறதான் சாதி ஒழிப்பு, நாங்கள் எடுக்கிறதான். அப்புறம் நீங்கள் வேணும் சும்மா 50 அவர்கள் சாதி பேசுறாரு, சாதி பத்திர பாசுறாங்க, சாதி பேரை வச்சுக்கலான்னு என்னைக்கு நாங்கள் பேசியிருக்கோம்? எல்லாரும் வைக்கணும் பேசல, எல்லாரும் வைக்கணும்னு சொன்ன நீங்க எடுத்துக்காட்டுங்க. இங்க வாங்க தம்பி, ஒன்னும் இல்லை, ரோசினி நாடாருன்னு போட்டிருக்கான், அவ போட்டவ என்ன சொல்றா? நீங்க ஏன் போட்டிருக்கேன்னு கேட்டதுக்கு, என்னுடைய அவங்க அப்பா வந்து பணம் ஏறல, ஆனா அவங்க பரம்பரை ஏறிச்சு. அவ சொல்றா என்னுடைய வேர் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியணுங்கிறதா நான் வச்சிருக்கேன். அதான் பண்ண நீங்க எல்லாரும் போட்டுக்கணும்னு சொல்லி அப்படியா? நீங்கள் அதை ஒழிக்க போராடுறவன்ட்டே இதை கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா, நான் ரெட்டியார், நாங்கள் என்ன ரெட்டியார் ரெட்டி தெலுங்கில் தான் ஓட்டு கேட்பேன்னு ஏ ரெட்டியார் மாநாட்டில் பேசுனா ஐயா நேரு வாங்கி கேகே சார் கேள்வி கேட்காத, நீ என்ன கேட்குற? திரும்ப திரும்ப பேசிட்டுக்கிற ஜெகத்யாரு, ஜெகத்யாரு ஆட்சியாளர், ஆட்சியாளர்கள் வந்து செய்கிற தவறை சுட்டி காட்டக்கூடாதுன்னு இல்லையா? ஆ, அந்த இழிவென்ன, அந்த இழிவென்ன சொல்லுங்க. அதாங்க அந்த ஆமாம், நீங்கள் திராவிடம் பேசுனீங்க, பார்ப்பனருக்கு எதிரான திராவிடம். நீங்கள் ரெண்டு திராவிட தலைவருக்கு இடையில் ஒரு ஒரு பெண்ணை படுப்பிச்சிருக்கீல்ல, புதைச்சிருக்கீல்ல, படுத்திருக்கிறது தவறாங்க, படுத்திருக்கிறாருன்னு அப்போ நீங்கள் படுத்தீங்கன்னா அப்படி சொல்லுவாங்க, அவர் சாஞ்சிருக்கிறார் அப்படி சாஸ்தாங்கமாக விழுந்திருக்கிறார் அப்படி சொல்லுவாங்க. எதாவது தவறுனு ஒரு பட்டியல் போட்டு வெளியிட்டுருங்களே, நான் அதெல்லாம் தவறு அப்படின்னு படிச்சுட்டு பேசுகிறேன். படுத்திருக்கிறத படுத்திருக்கிறதாங்க சொல்லணும். கடற்கரையில் 8 ஏக்கர் எடுத்து புதைச்சது உனக்கு வழியே தரல, ஒரு கடற்கரை தமிழின மக்களின் பொது சொத்து புதவெளி ஆக்குனது உனக்கு கோவம் வரல, என்னது இது? என்ன விமர்சனம்? ஒரு 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 மனுஷி படுத்திருக்காருன்னா படுத்திருக்கேன்னு தான் சொல்ல முடியும் தம்பி, இதில் என்ன விமர்சனம், உனக்கு என்ன பிரச்சனை? சரி இனிமேல் நான் படுத்திருக்கல அப்படியே அப்படியே சாஸ்தாங்கமாக விழுந்து கிடக்குறாங்கன்னு வேணால் சொல்கிறேன், மாற்றிக்கிறேன்.
பாடுவேன் சரி. நிறைய பேர் இன்னைக்கு கூட போனேன், ஒரு தடவை பாடி காட்டிட்டு போனார் ஒருத்தர், பாடிட்டு தான் வந்தேன். உங்க குற்றச்சாட்டு குப்பையில போடுங்க தம்பி. குற்றச்சாட்டு என் மேல சொல்றதுக்கு நேர்மையின் தகுதியை வச்சுட்டு வா, வா பேசு. அது வந்து இடைத்தேர்தலில் வந்து நாங்கள் உங்களுக்கு தெரியும், ஒரு அதிமுக அதில் என்ன நடக்கும்னு தெரிஞ்சுதான் அது பின்னடைஞ்சிருச்சு. நாங்கள் அப்படி பின்னடைய முடியாது. வளருகிற கட்சி, நாங்கள் எங்கள் கருத்தை விதைச்சிக்கிட்டு மக்களுக்கு எங்கள் வேட்பாளரை அறிமுகப்படுத்திக்கிட்டு ஒவ்வொருத்தரும் இப்படி ஒரு கட்சி இருக்குதுன்னு சொல்லணும், அதான் முதன்மையானது. அதை நாங்கள் செஞ்சோம். நீங்கள் வந்து நீங்கள் இதை எப்படி பார்க்கணுன்னா, உண்மையிலே இது தேர்தலாக நடத்தப்படுதா, இதை நீங்கள் ரசிக்கிறீங்களா, ஏற்கிறீங்களா, ஒரு பத்திரிகையாளராக, ஒரு பொது மனிதனா, ஒரு குடிமகனா, இந்த போக்கு சரியானது தானா? எல்லா அமைச்சர்களும் அங்கே கூடி ஒரு தெருவுக்கு ஒரு அமைச்சர் நின்றுட்டு எல்லா சட்டமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினரையும் கூட்டி வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து கணக்கு இல்லாத காசு, துணிமணி, அவங்களுக்கு உணவு, அவங்களுக்கு எல்லாம் கொடுத்து ஒரு அந்த இதிலையே வச்சு மக்களை, அப்புறம் நீங்கள் வாக்கு செலுத்தி வர்றதில் அதையும் மீறி கள்ள ஓட்டும் போடுறீங்க. இப்போ இது எந்த மாதிரியான அணுகுமுறை, இது எப்படிப்பட்ட ஆட்சி முறை, இதை எப்படி நீங்கள் ரசிக்கிறீங்க ஏற்கிறீங்க, இதில் என்ன நீங்கள் வந்து இதை தேர்தலுங்கிறீங்க, எந்த மாறுதல் இதில் வரும்? இதே அமைப்புக்குள்ளே தான் நம்ம வாழ்ந்தாகணுங்கிற நிலைமைக்கு நீங்கள் தள்ளுறீங்க எல்லாரையும். அப்போ நீங்கள் இது இதை இதை மாற்றுறதுக்கு என்ன வழின்னு நீங்கள் யோசிக்க மாட்டீங்க. புதிதாக ஒரு ஆற்றல் வந்தால் அதை சிதைக்கிறதுக்கு, அதை ஒழிக்கிறதுக்கு தான் நீங்கள் காசு கொடுக்காமல் இந்த பிள்ளைகள் போராடுறாங்க அப்படின்னு ஒரு குறிப்பு கூட கிடையாது. ஒன்று சாதிய உணர்ச்சி, மத உணர்ச்சி, இதுக்குள்ளே தான் நிற்கிது அதிகபட்சமாக காசு. அதான் சாதி, மதம், சாராயம், பணம், சாப்பாடு, இதுதானே இங்கே நீண்ட காலமாக இந்த கட்சிகளின் அரசியல் கோட்பாடாக இருக்குது. இதில் என்ன மாற்றத்தை நீங்கள் பார்த்துட்டீங்க? இப்போ இந்த வெற்றி, இந்த வெற்றியை எப்படி நீங்கள் கொண்டாடுவீங்க? மனச்சான்று இருந்தால் எப்படி கொண்டாடுவீங்க? அது மொத்தமா எண்ணி முடிக்கும் போது தானே தெரியும். மாலையில அவ்வளவுதான் எண்ணி முடிச்சா போன தடவை வாங்கினதை விட வாங்கியிருக்கோமா, இல்ல அதே இடத்துல நிக்கிறோமா, குறைஞ்சிருக்குமா, கூடியிருக்குமான்னு தெரியும். அதுதானே, அது அப்புறம் தான் சொல்ல முடியும். அதனால ஒண்ணு சொல்ல, அவர் முடிவு பண்ணிட்டாரு இங்கதான் நம்ம இருக்க முடியும், அதை ஒண்ணும் சொல்ல. ஆனா திமுக, ஆர்எஸ்எஸ், பிஜேபி எதுக்குதாங்கிறது முதல்ல யோசிக்கணும்ல. எதுக்குதா, எதுக்குதான்னு பார்க்கணும். முரண்பாடுகள், இப்போ பாமக வந்து ஒரு கொள்கையை சொல்லுது, உயிர் கொள்கை, சமூக நீதிங்குது, அதுக்கு நேர எதிர் பாஜக. பாஜகவோட கூட்டணி வைக்கும்போது உயிர் கொள்கை செத்து போகுது. அப்போ எந்த கோட்பாடு, எல்லாருமே என்கிட்ட சொல்றது இப்போ நீ சொல்றது சரிதான் விஷயமான், தனிச்சு நிற்கணும், இப்படி நிற்கணும்னா நான் கட்சியை காப்பாற்றணுங்கிற நம்ம கேள்வி அடுத்து என்ன வருது? கட்சியை காப்பாற்றுறதே லட்சியம் ஆயிட்டா, இப்போ எந்த லட்சியத்தை காப்பாற்ற நம்ம கட்சியை ஆரம்பிச்சோங்கிற கேள்வி வந்துடுது. அப்போ முரண்பாடு இருந்தாலும் நாங்கள் உடன்படுறோம்னா எந்தெந்த முரண்பாடு? காவிரியில் தண்ணி தரவே முடியாதுன்னா, அது கச்சத்தீவை மீட்கவே முடியாதுன்னா, அப்போ எந்த இடத்துல நமக்கு உடன்பாடு நீங்கள் சொல்லுங்கள், எந்த இடத்துல? நீங்கள் என் தம்பி பாலச்சந்திரனை விடுங்க, இத்தனை எல்லா படுகொலையும் விடுங்க, ஒரு 13-14 வயசு சிறுவன் அவனை கூட்டிகிட்டு வந்து ராணுவ கஸ்டடியில் இருக்கான். அந்த செய்தி இங்கே உளவுத்துறைக்கு, இந்த தமிழ்நாடு அரசுக்கு, இந்திய ஆண்ட அரசுக்கு, எல்லாருக்கும் தெரியும். பிரபாகரன் குடும்பத்தில் ஒருவர் கூட உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் அவரோட கட்டி பிடிக்கணுமா? அவரோட போய் அந்த அப்படி ஒரு ஓட்டு வாங்கி வெல்லணுமான்னு யோசிச்சு பாருங்க. காங்கிரஸ் எதுக்காக திமுக தூக்கி சுமக்குது? எந்த இடத்துல என் இனத்துக்கு நின்றுது? மொழி, இல்லை வழக்காடுகள உரிமையில் அங்கே தமிழ் மொழி, இல்லை ஆட்சி மொழி, அதிகார மொழி, இல்லை காவிரி நதியின் உரிமை, முல்லைப்பெற்ற பெரியாற்று உரிமை, இல்லை கச்சத்தீவு மீட்பு, இல்லை மீத்தேன் ஈத்தேன் எடுக்கிறத தடுக்கிறது, எந்த இடத்துல நீங்கள் எனக்கு நின்றுருக்கீங்க? எதுக்குமே இல்லை. முழுக்க என் இனத்தை படுகொலை செய்து கொன்றது உலகத்துக்கே தெரியும். அன்னைக்கு எங்கள் அண்ணன் உண்ணாவிரதம் இருந்தது உங்களுக்கு தெரியும், மரணம் வரை உண்ணாவிரதம் இருந்தது. அன்னைக்கு எதிர்த்தது யார? இதே காங்கிரஸ் தான். அன்னைக்கு அதிகாரத்தில் இருந்தது இதே திமுக தான். அப்புறம் நிர்வாகிகள்
பேச்சுவார்த்தை கட்சின்னு இருந்தாங்க. இன்னைக்கு நேத்து இல்லையே, அம்மா ஜெயலலிதா இருக்கும்போது கூட அன்னைக்கு 16 வந்து எனக்கு ஒரு ஓட்டு இருக்குதான்னு இல்லையான்னு கூட தெரியல. அன்னைக்கே அவங்க கூப்பிட்டாங்க, தம்பியை கூட்டிட்டு வாங்க நம்ம கூட அப்படின்னு. அது எனக்கு கூட்டணிங்கிறது கோட்பாடு இல்லை இல்லை. அது ரெண்டாவது, திராவிட இந்திய திராவிட கட்சிகளோடு நாங்கள் இருக்க முடியாது. ஏன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு திராவிட கட்சியோட போயிட்டு எனக்கு என்ன அரசியல் இருக்குன்னு சொல்லுங்க. இருங்க, நான் கேட்குறேன். ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணும்னு நீங்கள் ஏற்கனவே இருக்கிற ஊழல் லஞ்ச அந்த கட்சிகள் இப்போ நீங்கள் மாற்றுன்னு பேசுறீங்க. எந்த கட்சி, எந்த கட்சி ஆட்சியிலிருந்து, எந்த கட்சியின் அரசியல் கோட்பாட்டிலிருந்து மாற்று. இந்த கட்சிகள் இந்த கட்சியிலிருந்தானே மாற்று. இப்படிதான் எங்க முன்னோர்கள் வந்தாங்க. வந்த எல்லாரும் வச்ச கோட்பாட்டை வந்து திருப்பி இந்த கட்சிகளோடவே கூட்டணி வைக்கும் போது அது மாற்றாலாம ஏமாற்ற ஆயிடுச்சு. இப்ப நீங்க சீபா மாப்போசில இருந்து சீபாத்திலிருந்து எங்க ஐயா மருத்துவர் ராமதாஸ்ல இருந்து எங்க அண்ணன் திருமாவில இருந்து அண்ணன் வைகோல இருந்து ஐயா விஜயகாந்த்ல இருந்து எல்லாருமே மாற்றுன்னு வந்த எல்லாருமே திருப்பி அங்க போனோடனே அவங்களுடைய வாக்குகள் கட்ட பாருங்க. 10.5 இருந்து ஐயா விஜயகாந்துக்கு பாராளுமன்றத்துல இப்ப என்ன வாக்குகள் கட்ட இருக்கு அது குறையுது இல்ல. அப்ப அதுதான் அங்க இருக்கிற பிரச்சனை. அன்னை வைகோக்கு எவ்வளவு இருந்தது, இப்ப எவ்வளவு இருக்கு. அப்ப அதனால அது அதுக்கு அது வந்து அது இல்ல, அது இல்ல இப்ப இல்ல. இல்ல நோக்க இருக்கு. இப்ப எனக்கு வந்து தம்பி உங்களுக்கு என்ன சொல்லணும், எனக்கு ஒரு கனவு இருக்கு. என் நாடு எப்படி இருக்கணும்னு இருக்கு. எனக்கு 10 பசுமை திட்டம், பல கோடி பனை திட்டம், பசுஞ்சோலை பள்ளிகள், பள்ளி இந்த தனியார் முதலாளிகளே இன்ஸ்டிடியூஷனை அவங்களை மூட வேண்டியதில்லை. ஆனால் அவங்களோட சண்டை செய்யணும், தரத்தை உயர்த்தணும். அரசு மருத்துவமனைக்கு மக்கள் திரும்பி, அரசு பள்ளி கல்லூரிக்கு மக்கள் பிள்ளைகள் படையெடுத்து வர்றது கூடணும். கல்வி தரத்தை உயர்த்தணும். எப்படி கொடுக்கணும், தனித்திறன் கல்விக்கு முன்னுரிமை கொடுக்கணும். நீரை பெருக்கி இந்த தண்ணீர் விற்கிறத தடை செய்யணும். ஏன்னா உலக உயிர்களின் உயிர் தேவை விற்பனைக்கு இல்லைன்னு ஒரு தடுக்கணும். இந்த நெகிழி பாலித்தீன் இந்த பிளாஸ்டிக் குப்பைகளை தடுக்கணும். ஏன்னா எங்கே பார்த்தாலும் என் நாடு வந்து மகாகவிதையில் கவிப்பேரசு வைரமுத்து எழுதுனத பாருங்க. நீங்கள் இந்திய நிலப்பரப்பு எவ்வளோ பெருசு இதோ அதளவுக்கு கடலுக்குள்ளே இந்த பிளாஸ்டிக் நெகிழி குப்பை இருக்குங்கிறார். ஒரு திமிங்கலம் கரை ஒதுங்கிச்சு செத்துன்னு வைத்தறுத்தா 40 இடையில பிளாஸ்டிக் கழிவுகள் இருக்குது. இப்போ மீனின் எண்ணிக்கை விட பிளாஸ்டிக்கின் எண்ணிக்கை கூடிக்கொண்டு போகுதுங்கும் போது நம்ம விழித்து கொள்ளணும். அதை நோக்கி பேசுனா உங்களுக்கு வேடிக்கை இருக்கும். நீங்கள் சாராய பொருளாதாரத்தை விடு, மாற்று பொருளாதார பகுதிக்கத்துக்கு வா, வேளாண்மை முன்னிறுத்தி தற்சார்பு பசுமை பொருளாதாரத்துக்கு போவோம், நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலையை உருவாக்குவோம், பனை அதிகமாக இருக்கா அது சார்ந்த தொழிற்சாலை, தென்னை அதிகமாக இருக்கா அதுதான் இந்த தொழிற்சாலை, கரும்பு அதிகமாக இருக்கா அதுதான் இந்த தொழிற்சாலை, அங்கே படித்தவன் படிக்காதவன் எல்லாம் அவன் வாழ்விடத்தில் வேலை கொடுப்போம், ஏ கிரேட் ஆசிரியரை நகர்ப்புறத்தில் பணியமர்த்துற, சி கிரேட் ஆசிரியர் தான் சிற்றூருக்கு அனுப்புகிற. அப்போ கிராமங்கள் காலியாகுது. இங்கே கல்வி, வேலைவாய்ப்பு, மருத்துவம் எல்லாம் இங்கே தான் இருக்கணும்னா கிராமங்கள் காலியாகி நகரங்கள் பிதுங்கி வழியுது. இது பேராபத்தானது. ஏன்னா நகரத்தில் இருக்கவனுக்கு உணவு தேவை, பால் முட்டை அரிசி பருப்புலாம் அங்கிருந்தா வரணும். அவன் காலி ஆயிட்டானா இது, அப்போ அவன் வாழ்விடத்தில் நகர்த்தணும். சிற்றூர்களின் பொருளாதாரத்தை சமவீதத்தில் வளர்த்தெடுக்காம ஒரு நாட்டின் வளர்ச்சி பொருளாதாரத்தை சமவீதத்தில் வளர்த்தெடுக்க முடியாது. இங்கே ஸ்மார்ட் சிட்டி இருக்குது, ஸ்மார்ட் வில்லேஜ் கிடையாது. அப்போ கிராமங்கள் காலியாகி நகரங்கள் பிரிங்கி வழியுது. நகர்ப்புறங்களில் மக்கள் இங்கே வந்து இங்கேயே 2.5 கோடி இருக்கான். அப்போ வீட்டு வாடகை கூடுது, மின் கட்டணம் மின்சாரம் அதிகம் தேவைப்படுது, தண்ணீர் தேவை அதிகப்படுது, போக்குவரத்து நெரிசலாகுது. ஒரு உயிர் காக்கும் ஊர்தி ஆம்புலன்ஸ் அவசர உரிய தூக்கிட்டு கூட குறித்த நேரத்தில் கொண்டு இங்கே சேர்க்க முடியல. அவ்வளவு நெருக்கடி. இப்போ வேணும்னு 10 கழிச்சு கற்பனை செஞ்சு பார்த்தீங்கன்னா பயமா இருக்கு. கழிவு நீர் மழை நீரே வழிந்து ஓட இங்கே காவா இல்லை. கழிவு நீரும் மழை நீரும் ஒன்றா கலந்து ஓடி சைதாப்பேட்டில் ஒரு 11 பையன் இறந்து போகிறான். இப்போ இதில் எல்லாத்துலேயுமே மாற்றத்தை கொண்டு வரணும்னு எனக்கு ஒரு கனவு இருக்குது. இப்படி செய்யணும், இப்படி மருத்துவத்தை தரம் இப்படி உயர்த்தணும். இது யாரோடு சேர்ந்து உயர்த்துறது அவர் அதனால அந்த கூட்டணிங்கிறதுல நமக்கு இது பிரச்சனை. அது தனித்துவத்தை இழந்துருவோங்கிறனால தான் என் கருத்தை இதையாக ஏற்றுக்கொண்டு ஒரு கட்சி வருதுன்னு வச்சுக்கிறோங்க. இல்லை அண்ணன் சொல்கிறது சரிதான், இந்த மாதிரி கொண்டு வரலாம் நம்ம வேளாண்மை முன்னிறுத்தி இவர். ஏன்னா நீங்கள் இன்னும் 10 கழிச்சு திரும்பி பார்த்தீங்கன்னா தங்க வைத்தவன் வைரம் வைத்தவன் இந்த பெட்ரோல் டீசல் வச்சுருக்கவன்லாம் பணக்காரனாக இருக்க மாட்டான். எவன்கிட்ட நீர் சோறு அதிகமாக இருக்கோ அவன் தான் உலக பணக்காரனாக இருப்பான். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க எல்லா என் நாடு 150 மக்கள், 100 மக்களுக்கு செல்ஃபோன் கொடுக்க, கார் கொடுக்க, இந்த ஏசி ஃப்ரிட்ஜு டிவி எல்லாம் கொடுக்க திட்டம் வச்சுருக்கேன். ஆனால் நீரும் சோறும் கொடுக்க திட்டம் இருக்கானா, இல்லை ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. நீ இதில் எதுவும் இல்லாமல் வாழ்ந்துட முடியும். ஏன் சாராயம் இல்லாமல் கூட வாழலாம், சிகரெட் இல்லாமல் வாழலாம், போதைப் பொருட்கள் இல்லாமல் வாழலாம், கொக்கைன்னு அப்படின்னு கஞ்சா இந்த இதெல்லாம் இல்லாமல் நீ வாழ்ந்துடலாம், நீரும் சோறு இல்லாமல் வாழ முடியாது. இது எல்லாத்தையும் வித்த முதலாளி பணக்காரனாக இருக்கான். சிகரெட்டு விற்றவன், பான்பராக்கு விற்றவன், கஞ்சா விற்றவன், இந்த சாராயம் விற்றவன் பணக்காரனாக இருக்கான். ஆனால் சோறு போடுற விவசாயி ஏழையாக இருக்கான், வாழ முடியல, தற்கொலை பண்ணுறான். இந்த நிலையை மாற்றணும்னு நினைக்கிறோம். அதுக்கு எங்களோட ஒத்து போகிறவங்களோட தான் நம்ம அணி சேர முடியும். இல்லையா அரு அதுக்கு இப்போ தம்பி, இப்போ என் தம்பி இன்னும் கட்சியே ஆரம்பிக்கல. அவர் ஆரம்பித்து அவர் கருத்தியல் கோட்பாட்டை முன் வச்சு பயணிக்கும் போது தான் ஒத்த கருத்து இருக்கா இல்லையான்னா இப்போ ஆய்வு செய்யணும். இன்னும் வந்து 18 இருக்குது, 18 இருக்குது, குறைஞ்சது ஒரு 12 விட்டுருங்க, அதுக்கப்புறம் பேசுவோம்.
ரசிச்சு சிரிச்சுட்டு போங்க தம்பி. உங்களுக்கெல்லாம் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, கொஞ்சம் ரிலாக்ஸ் வேணும்ல. சின்ன சின்ன அது நகைச்சுவை காட்சிகளை பார்க்குற மாதிரி பார்த்துட்டு போங்க. ஒரு பொது தொகுதியில் அது ஆதி தமிழ் குடிகளுக்கு என்ன முன்னுரிமை கொடுத்துருக்குன்னு பாருங்க. நாட்டின் முதல் குடி மகன் பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா ராம்நாத் கோவிந்த் கோயிலுக்குள்ளே போய் வழிபட முடியல. ஒரு மரத்து நிழலில் உட்காந்து குடும்பத்தோடு யாகம் வச்சு சாமி மட்டும் போனார். நாட்டின் முதல் குடிமகன். இன்னைக்கு இருக்கிற பழங்குடி மகள் திரௌபதி முர்மு கோயிலுக்குள்ள போக முடியல, கட்டையை கட்டி வெளியில் நிறுத்திட்டேன். நீங்கள் ஐயா மோடியும் அதானியும் அத்வானியும் உட்காந்துருக்காங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு நாற்காலி ரெண்டு பேரும் அந்த அம்மா ஓரத்தில் கைகட்டி நிற்கிது. இதை விட கேவலம் ஏதாவது உலகத்தில் உண்டா? ஆனால் வெளியில் வந்து பாரத மாதாவுக்கு ஜே. மாதாவை நிற்க வச்சுட்டு கைகட்டி நீங்கள் ரெண்டு பேரும் நாற்காலி போட்டு உட்காரிங்க. பெண்ணியத்தை எவ்வளோ மதிக்கிறீங்க, பெண்களுக்கு எவ்வளோ முன்னுரிமை கொடுக்குறீங்க, அதுவும் ஒடுக்கப்பட்ட பழங்குடி மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு என்ன முன்னுரிமை கொடுக்குறீங்கன்னு பக்கத்தில் ஒரு நாற்காலியை போட்டு உட்காருங்கன்னு பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கே இந்த நிலைமைன்னா நானும் நீங்களை எம்மாத்துறேன் தம்பி. பேசுவாங்க, காதில் தேன் ஊற்றி பயன் இருக்கா தம்பி? வாயில் ஊற்றினா சப்பி சாப்பிடலாம், காதில் ஊற்றினா என்ன தம்பி இருக்குது? காதிலே ஊற்றுவாங்க. நிக்கலையில் எங்க அண்ணே மனநிலை எங்க அண்ணன்ட்ட கேட்கறதுங்கிறத அவர் சார்ந்த இருங்க. அவர் 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 சார்ந்து இருக்கிற தம்பி, நான் கேட்குறேன் பதில் சொல்ல விட்டுருங்க, குறுக்கு கேள்வியே கேட்டுருக்கூடாது. அவர் சார்ந்து இருக்கிற அவர் ஆதரிச்சு நிற்கிற திமுகவை கேட்குறேன், எங்கள் அண்ணன் ஆராசா முதல்ல எந்த தொகுதியில் நின்னாருன்னு நினைக்கிறீங்க? பெரம்பலூரில். அது அப்போ தனி தொகுதி. யார் வாக்கு போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? வெறும் பரையரா? நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லணும். தனி தொகுதியாக இருக்கும்போது வெறும் பரையர் மட்டும் போட்டு எங்கள் அண்ணன் ஜெயிச்சிருப்பார்னு நினைக்கிறீங்களா? இல்லை, எல்லாரும் போட்டிருப்பாங்களே. இப்போ அங்கே வேலை செஞ்சு அங்கே வேலை செஞ்சுருக்காருல்ல எங்கள் அண்ணன், இப்போ பொது தொகுதியாக மாறிடுச்சு. நீ உண்மையிலேயே தமிழ் இன தலைவனாக இருந்தால் எங்கள் அண்ணனை தாழ்த்தப்பட்டவனெல்லாம் தமிழை நான் பார்க்குறதா இருந்தா என்ன சொல்லிருந்தா? நீ நில்லு ராஜான்னு சொல்லியிருந்தா பரையர் மட்டும் இல்லை எல்லாரும் போட்டிருப்பான். அப்போ போட்டு தானே போனதை வச்சு நீங்கள் நீலகிரிக்கு எடுத்துகிட்டு போறீங்களே. அப்போ உங்களுக்குள்ள சாதியை என்ன? அவர் தாழ்த்தப்பட்டவனாவே நீ பார்த்துட்டு இருந்திருக்க. நாங்கள் அவரை தமிழனா ஆதி தமிழனா நாங்கள் பார்க்குறோம். இப்போ ரெண்டுக்கு வேறுபாடு இருக்குல்ல. இதே தானே எங்கள் ஐயா இளையராஜாக்கு பிஜேபி செஞ்சிச்சு. நீ ராஜ்யசபா கொடுத்த, அங்கே ஒரு விளையாட்டு வீரங்கள் கொடுத்த, அங்கே ஒரு பிற்படுத்த ஒடுக்கப்பட்டவர் கொடுத்த, இங்கே தலித்து கொடுத்தோங்கிற எங்கள் ஐயாவுக்கு நீ தகுதி பார்த்து கொடுக்கல. அவன் ஈடு இணையற்ற இசை மேதை, 21 நூற்றாண்டில் ஆகச்சிறந்த இசை மேதை, அவர் தகுதி பார்த்து நீ கொடுக்கலையே. நீ தலித்துன்னு தான் கொடுத்தங்கும் போது கோபுரமாக வராது. இதுதான் பிஜேபி தாழ்த்தப்பட்ட மக்கள் பக்கம் நிற்கிறது. சரி, அதே இது வந்து நீங்கள் வந்து நீ அயோத்தியில் வந்து அகிலேஷ் யாதவ் வந்து போய் தாழ்த்தப்பட்ட ஒரு மகனை நிறுத்தி வென்றுட்டார். அதை பிஜேபி செஞ்சுருந்தா பொது தொகுதியில் சரியா இருக்குடா அப்படின்னு நம்ம பேசலாம். அம்மையார் ஜெயலலிதா கூட தலித்தலின் மேலே ஐயா கொண்டு திருச்சியில் நிறுத்தி வெல்ல விட்டாங்க. அப்படி திமுக தான் முயற்சிச்சிருக்கா தம்பி? அதிமுக உங்களுக்கு தெரியும் சமைச்சு வைக்கிறாரு சாப்பாடு ஐயா தனபால் அவர்கள். இவங்கெல்லாம் சாதி இதில் சாப்பிடல, ஒரு தடவை மறுபடியும் சாப்பிட்டு சமைச்சு வைக்கலை. நீ கம்ப்ளைண்ட் போது குற்றச்சாட்டு வந்து இந்த ஜெயலலிதா அம்மையார் கூப்பிட்டு கேட்குறாங்க, என்ன தனபாலியும் சமைக்கணும் அழுகிறாரு. ஏன் அழுகிறீங்க? போன தடவை சமைச்சு வச்சம்மா சாதி பார்த்துட்டு யாரும் சாப்பிடல, இந்த தடவை சமைச்சேன்னா வீணாத்தான் போயிடும், நம்ம சமைக்கலாமான்னு இருங்க நான் பார்த்துக்கிறேன்னு உணவுத்துறை அமைச்சராக போடுறாங்க. அது சேட்டை தான், ஆனால் எட்டை அவரை இது பண்ணுறீங்களா? இரா உணவுத்துறை அமைச்சராக போடுறேன். மறுபடியும் அவரை இழிவுபடுத்துறாங்க. அப்போ நான் வரைக்கும் யார் வந்தால் யா நீங்கள் வரும்போது நான் உட்பட எல்லாரும் எந்திரிச்சு நிற்கிற ஒரு இடத்துல உங்களை உட்கார வைக்கிறேன்னு சபாநாயகராக நாங்க. அது மாறுது, ஆனால் நீங்கள் அப்படி எதையுமே செய்யலையே. ஆனால் நீங்கள் பெரியாரை பேசியிருக்கீங்க, பேரறிஞர் அண்ணா பேசியிருக்கீங்க, சமூக நீதி பேசியிருக்கீங்க. இந்த பாருங்கங்க, இங்கே முதலமைச்சர் உட்காந்துட்டாருங்க, எங்கள் அண்ணன் ஆராசாங்கன வந்து உட்கார்றாருங்க, எந்திரிச்சு இங்கே உட்கார சொல்லி தன் மகனை உட்கார வைக்கிறாருங்க. எம்பிட்டு பெரிய சனாதன எதிர்ப்பு சமூக நீதிங்க. ஏன் இவருக்கு எங்கள் அண்ணன் எங்கள் ராசா உட்காந்து இங்கே உதயநிதி உட்காந்தா என்ன பின்னாடி இருக்கையில் புண்ணாயிருமாங்க? எதை பற்றி பேச உங்க தகுதி நேர்மை வச்சிருக்கீங்க? ஒரு பொது தொகுதியானங்க எங்கள் அண்ணன் கேட்டார் திருமாவளவன், தகுதி இல்லையாங்க. காங்கிரஸை விட விடுதலை சிறுத்தைகளை விட காங்கிரஸ் பெரிய கட்சின்னு யாராவது சொல்லுங்க, நான் இப்படியே நிறுத்திட்டு போயிடுறேன். 23 விழுக்காடு ஆதித்தமிழர்களுக்கு வாக்காடு, 13 விழுக்காடு வாக்க திமுக பெற்றுக் கொடுக்கறது எங்க அண்ணன் திருமாவளவன். காங்கிரஸ் அத்தனை விழுக்காடு இருக்காங்க, எதுக்கு 10 தொகுதி? என் இனத்தை கொன்னதுக்கா? கச்சத்தீவத்தை மீட்டு தராதுக்கா? காவிரி நதி நீர் உரிமை பறி கொடுத்ததுக்கா? எதுக்காக காங்கிரஸுக்கு 10 தொகுதி? 10க்கும் 10 ஜெயிக்க வச்சு ஏன் அனுப்பணும்? வட மாவட்டங்களில் திருமாவளவன் இல்லாமல் அவங்க வெற்றி சாத்தியப்பட்டுருச்சா சொல்லுங்க தம்பி? நீங்கள் சொல்லுங்க தம்பி, ஏன் அவருக்கு ஒரு பொது தொகுதி கொடுக்கல? சரி, நீங்கள் பொது தொகுதிங்க அண்ணன்னு கொடுக்காதீங்க. ஒரு தனித்து ஒரு பொது தொகுதியில் ஆதி தமிழ் குடியை நிறுத்துங்களே, ஒரு தேவேந்திரரே ஒரு பறையரை நிறுத்துங்களே, அதையாவது செய்யுங்க. நீங்கள் நின்று 22 ஒரு இஸ்லாமியன்னு கொடுக்கலையே,
கூட்டணிக்கு இந்திய யூனியன் முஸ்லீமுக்கு தானே தள்ளி விட்டீங்க மாமா நவாஸ் கனிக்கு போப்பாங்க என்ன நீங்க கொடுத்தது எத்தனை? சனாதனங்கிறது நீங்க சனாதன எதிர்ப்பு உங்கள் இருந்தா நாங்க ஆரம்பிக்கணும். அதிகரிச்சு வர்றது யார் ஆட்சிக்கு வந்த பிறகு? ஏன்னா நீ என்னை நிறைய கேள்வி கேட்ப, அண்ணன் ஒரு கேள்வி கேட்டா இருங்கண்ணன்ற. சரி சொல்லு, சரி சொல்லு சொல்லு. இல்ல தம்பிக்கு கூட ஒரு துவக்க கொடுத்துருக்காங்க ஆம்சாங் கூட. எனக்கு கேட்டேன், எனக்கு தரல, ரெண்டு தடவை போட்டேன், அது தள்ளி விட்டுட்டாங்க. சரி அது ஒன்றும் இல்லை. அப்போ இப்போ நான் என்ன சொல்கிறேன் தம்பி, காவல்துறைங்கிறது குற்றம் நிகழ்ந்த பிறகு பிடிச்சு கூண்டுல நிறுத்தி தண்டனை பெற்று கொடுக்கறது இல்லை. நம்ம தலைவர் எங்கள் தலைவர் எங்களுக்கு கற்பித்தது, காவல்துறை என்பது குற்றவாளிகளை பிடித்து கூண்டில் நிறுத்துவதல்ல அவர்கள் வேலை, குற்றவாளிகளை உருவாகாத ஒரு சமூகத்தை உருவாக்குவதான். நம்மளால துப்பாக்கியில் அத்தியில் வச்சு இதை சரி செய்ய முடியாது. கற்பித்தல் தான், அன்பு தான், அதை நியாயமாக பேசி அதை புரிய வைக்கணும், அதை இது பண்ணணும். நீங்கள் வந்து எதுக்கு குண்டாசு போடணும்னே உங்களுக்கு தெரியல. மீம்ஸ் போடுற மேலே குண்டாசு போடுறீங்க, உங்களுக்கு எதிராக ஒரு வலையொலியில் ஒரு கருத்து சொல்கிற மேலே குண்டாசு போடுறீங்க, கொலை செய்கிறவனே சும்மா தூக்கி அவனை விசாரணையே இல்லை. ஏன் கொன்னேன், எதுக்காக கொன்னேன், யார் சொல்லி கொன்னேன், நீ கொல்றதுக்கான நோக்கம் என்ன, இந்த விசாரணையே வெளியில் வரலையே. அவன் யாரையும் நீங்கள் கைது செய்யலை, எல்லாருமே தம்பி ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் சரணடைஞ்சவங்க தான். அப்படியே தூக்கொண்டி உள்ளே வச்சுட்டீங்க, அப்படியே ரிமாண்ட் பண்ணிட்டீங்கல்ல, கூப்பிட்டு விசாரித்தோம் இதுக்காக பண்ணோன்னு சொல்கிறாங்கன்னு. ஏன்னா அண்ணன் திருமாவளவன் உட்பட எல்லாருக்குமே இருக்கிற சந்தேகம், கொலையாளிகள் வேறு, சரணடைஞ்சிருக்கிற ஆள்கள் வேறு. அப்போ எதையோ ஒன்று மறைக்கிறதுக்கு யாரோ ஒன்று செய்கிறாங்க, அது யாருங்கிறது தானே கேள்வி. இதுக்கு எப்படி பதில் சொல்கிறதுன்னு தெரியல. என்கவுண்டர் எதுக்காக எதுக்காக செய்யப்படுதுன்னு இருக்கு. இப்போ ஒரு 6 வயசு குழந்தைய ஒருத்தன் வன்புணர்வு செஞ்சு கொலை செஞ்சிடறான்னா அவனை கொண்டு திருப்பி சிறையில் அடைச்சல அதெல்லாம் தப்பு. நீங்கள் பார்த்தீங்க, இங்கே ஒரு பெண்ணை ஒருத்தன் எரிச்சிட்டான், அப்புறம் திருப்பி 90 நாள் அவனை விட்டீங்க, அம்மாவையும் கொலை பண்ணிட்டான். இப்போ அவனையெல்லாம் என்ன பண்ணலாம்? அவன் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த காலத்து பிள்ளைகள் வெட்டியிருக்க மாதிரி முடியை வெட்டிக்கிட்டு நீட்டாக அப்படி சிறைக்குள்ளே உள்ள வரான். யார் காசுலன்னா எந்த பிள்ளையை சாக கொடுத்தோமோ அவங்க அப்பா அம்மா வரி காசுலேயும் தான் அவன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் சிறைக்குள்ளே. இந்த மாதிரி குற்றவாளிகளை நம்ம வந்து வச்சு பாதுகாத்துக்கிட்டு இருக்கணுங்கிறது எனக்கு சரியா இல்லை, சரியா இல்லை. மறைந்தவர் தானே ஹிட்லரு, நீங்க அவனை கொடுங்கோலன்றீங்க. மறைந்தவர் தானே, அப்படின்னா மறைஞ்சிட்டா அவங்க செஞ்ச தீமையெல்லாம் மறைஞ்சிரும்னா அது எப்படி எப்படின்னு சொல்லுங்க. நீங்கள் செய்த குற்றம் சரித்திரத்தில் இவன் துரோகின்னு சொல்கிறீங்க, எப்படி சொல்கிறீங்க? எங்கள் பாட்டனுக்கு எதிராக இருந்தால் காக்கை வேணின்னா துரோகின்னு எப்படி சொல்றீங்க? இறந்துட்டார், புனிதர்னு சொல்லிடுவோம், சொல்லிடுவோம். எங்கள் பாட்டனுக்கு காட்டி கொடுத்த நல்லான்ங்கிற சமயக்காரர் இருக்கான், தீரன் சின்னமலையை காட்டி கொடுத்தவன். அவர் வந்து இங்கே சாப்பிடுவார், ஒரு அப்போ பங்கர், அப்போயே பதுங்குழியில் வந்து காட்டி கொடுத்த அவனை, இப்போ அவன் செத்துட்டான், ஐயோ ரொம்ப நல்லவன் வரலாற்றில் பதிவு பண்ணிடலாமா? சொல்லுங்கள், நீங்கள் செஞ்ச செயல்கள் தான் உங்களை காலமுறை அது நல்லவரா கெட்டவரான்னு எடுத்துகிட்டு போகும். நீங்கள் அதிகாரம் இருக்குங்கிறனால புனிதர் பட்டம் கட்டணம் எடுப்பது எப்படி நீங்கள் ஏற்பீங்க, எப்படி ஏற்பீங்க? இப்போ இயேசுவை காட்டி கொடுத்தாரு யூதாஸுங்கிறீங்க, இயேசுவும் இறந்துட்டாரு யூதாஸும் இறந்துட்டாருன்னு வச்சுப்போம், யூதாஸ் நல்லவர் தான் அப்படி சொல்லுவீங்கள? அப்போ நீங்கள் ஏன் இறந்து போன ஜெயலலிதா எம்ஜிஆர் எல்லாம் பேசுகிறீங்க, ஏன் பேசுகிறீங்க? ஒருத்தர் இறந்துட்டதுனாலே அவர் புனிதர் ஆயிடுவாங்கிற கருத்தை எப்படி நம்ம ஏற்க முடியும் சொல்லுங்க. எங்கள் அண்ணன் காசி அணந்ததுக்கு வழிதை தான், செத்தாலும் புலிகள் புலிகள் தான், அவர்கள் வாழ்ந்தாலும் மலத்தில் நிறைய புழுக்கள் புழுக்கள் தான் எழுதினார் அந்த அந்த படுகொலை. அப்போ அதை தான் உங்களுக்கு நினைவிட வேண்டியது இருக்கு. அவங்க என்கிட்ட 3 தடவை ஆதரவு கட்டாங்க, வேலை செஞ்சேன், ஆதரவு அவங்க நின்றுந்தான் கேட்க போகிறது இல்லை, நிற்கலை. அதனால் உங்கள் வாக்குகளை பொது எதிரியை நம்ம வலுவான எதிரியாக வீழ்த்துறதுக்கு எனக்கு ஆதரிங்கன்னு கேட்டேன், அவ்வளோதான்.
திருமங்கல ஃபார்முல. அதே ஃபார்ம், ஈரோடு கிழக்கு ஃபார்முலா தான். ஈரோடு பட்டியல் அடைக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு தானே கேட்குறீ நீ? அதே தான். அது எங்கள் ஐயாவுக்கு வந்து இப்போ என்னென்னா, இப்போ நாங்கள் ஐயாவை பெரிதாக மதிக்கிறேன், ரொம்ப பெரிதாக மதிக்கிறேன். ஆனாலும் சொல்கிறேன், பல முறை திமுகவோட கூட்டணி வைக்கும்போது எங்கள் ஐயாவுக்கு தெரியலையான்னு கேட்குறேன். தெரியுதுல்ல அந்த கருத்து, கருத்து சரியா தவிர. இதை நீங்கள் அப்போ கேட்டிருக்கணும். எங்கள் ஐயாவுக்கு மது ஒழிப்பு கொள்கையில் உறுதியாக இருக்கார். மதுவை எவன் ஒழிக்கிறானோ, மது கடையை மூடுறானோ, அவனோட நான் கூட்டணின்னு எங்கள் ஐயா சொல்லலை. சாதி வாரி கணக்கெடுப்பு நம்ம கேட்குறோம், குடிவாரியாக எண்ணுங்கிறோம். குடிவாரியாக எவன் என்றானோ அவனோட நான் கூட்டணின்னு எங்கள் ஐயா சொல்லலை. இப்போ பாருங்கள், நேர் எதிராக இருக்கிற பிஜேபியோட கூட்டணி வைக்கிறது நம்ம எப்படி ஏற்கிறது? இந்த கொள்கைக்கு நேர் மாறு அவங்க, அவங்க வகுப்பாரி பிரதிநிதித்துவத்துக்கு என்றைக்குமே அவன் இடம் கொடுக்க மாட்டான். அப்போ அவனோட கூட்டணி வச்சு என்ன பண்ண முடியும்? ஒரு ஓட்டுநாள் தம்பி என்னால் அந்த வலிமையே அவனுக்கு சேர்க்கணும். அப்போ அந்த அந்த கொள்கைக்கு இங்கே நீங்கள் நீங்கள் திருப்பி அவர் தலைமையில் ஒரு அவன் அந்த எந்த இந்த இந்த சமூக நீதி கொள்கைக்கு நேர் எதிராக இருக்கிற ஒரு கட்சிக்கு போய் நான் ஓட்டு போட்டு வலிமை சேர்க்கறதுங்கிறது ஒத்த ஓட்டுனால அது துரோகம் தானே தம்பி? அது தவறு தானே? பெரும்பான்மை, பெரும்பான்மை சாதின்னு நீங்கள் சொல்ல வேண்டியதில்லை. இந்த மண்ணின் பிள்ளைகள், இந்த மண்ணில் இருக்கிற இந்த பூர்வீகுடிகள், இந்த நிலம் சார்ந்தவன், மாநில உரிமைன்னு ஒன்று இருக்குது தம்பி. மாநில எல்லை பிரிப்பு, நீங்கள் மாநிலத்தை பிரிக்கிறீங்க. மொழிவாரி தான் தேசிய நிலங்கள், இனங்கள் நிலங்கள் நீங்கள் பிரிச்சிங்க. அந்தந்த மொழிவெளி தேசிய இனத்தை அந்தந்த மொழிவெளி மாநில மகன் ஆளும்போது அவனுடைய உரிமை பாதுகாக்கப்படுது, அவனுடைய மொழி பாதுகாக்கப்படுது. இப்போ கர்நாடகாலையெல்லாம் 100 விழுக்காடு தனியார் தொழிற்சாலையில் கூட அந்த மண்ணின் மக்களுக்கு வேலை கொடுக்கணுங்கிற ஒரு சட்டம் ஏற்ற முடியும். எங்களுக்கு அப்படியில் நாங்கள் 20 விழுக்காடை தொடர்றதே பெரிய போராட்டமாக இருக்குது. அதனால் நீங்கள் சாதின்னு எடுத்துக்காதீங்க. இந்த மண்ணின் மக்கள், இந்த மண் சார்ந்த, இந்த மொழி இனம் சார்ந்த ஒரு மகன் ஆளணுங்கிறதுல அந்த கோட்பாட்டில் எங்கள் ஐயாவோட கருத்தில் நான் உடன்படுறேன். இல்லை இல்லை, ரீசெண்ட்னு சொல்லாதீங்க. நீண்ட காலமாக எங்கள் ஐயா கல் நல்லசாமி வந்து போராடிட்டு இருக்காங்க. அரசியல் சாசனமே கல் உணவின் ஒரு பகுதின்னு தான் சொல்லுது. சங்க இலக்கியிலிருந்து கல் இருக்குது, அது இருக்குது. ஐயா வைரமுத்து கூட அந்த பாடலில் எழுதியிருக்கா அப்படி, அது அது எழுதியிருக்காங்க. நம்ம எப்படி ஒவ்வொரு தேசியனத்துக்கும் ஒரு மதம் இருக்குது, மது இருக்குது தங்கச்சி. ரஷ்யானா ஓட்கா இருக்குது, மற்ற நாடுகள்னால் ரம் இருக்குது, ஜின் இருக்குது, அப்படி இருக்குது. அதனால் நம்மளுடைய குடிபானம்னு ஒன்று இருக்குது, மதுபானம். அது பணம்பால், தென்னம்பால், இந்த ஈச்சம்பால் இது மாதிரி மூலிகை, அது எந்த கலப்படம் இல்லாத தூய மதுவே வச்சுட்டு போகலாம். அதை தான் அவங்க சொல்கிறாங்க. வரும்போது வேளாண் குடி மக்கள் வாழ்வாங்க, அந்த பனையை தன்னை பாதுகாக்கப்படும். இல்லைன்னா 150 ஆண்டு கால பனை காலவாய்க்கு, செங்கல் காலவாய்க்கு 100 ரூபாய்க்கு 150 ரூபாய்க்கு விற்கப்படுது. அதை பற்றி நம்ம கவலைப்படுறது இல்லை. அதனால் அது இந்த சீமச்சாராய கடைகளை ஒழிச்சிட்டு நம்ம கல் கல் கடையை திறந்து விடுவது சரிதான். மீண்டும் இல்லை, மறு அதான் அவங்க செய்வாங்க. அரசு கூட்டுற அனைத்து கட்சி கூட்டத்துக்கே என்னை சேர்க்காது. இதுல நான் ஒரு இருங்க இருங்க, நான் ஒரு அனைத்து கட்சி கொடுத்துக்கிட்டு இவங்க வர போறாங்களா? நீங்க போராடுங்கன்னு சொல்லுங்க, நான் போராடுறேன். அது நான் செய்வேன், அதான் சொல்ல அனைத்து கட்சி கொடுத்து யார் நான் செய்வேன்.